ஷலோம், பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறவன் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய நோக்கத்தை நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவாராக. இந்த நாட்களிலே நாம் 10 கட்டளைகளில் பரமனின் மனது என்கிறதான தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வந்து ஒன்றாம் பாடத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஒன்றாம் பாடம், 4வது கட்டளை. ஏற்கனவே 1வது பாடத்தில் 3 கட்டளைகளை நாம் படித்து விட்டோம். இன்றைக்கு வந்து நம்ம 1வது பாடத்தில் 4வது கட்டளைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நாம் இதை இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு செங்கடலை கடக்க பண்ணி சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் கொண்டு வந்து தம்முடைய 10 கட்டளைகளை ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் இங்கே படிக்கிறோம். இது வந்து யாத்திராகம 20 அதிகாரத்தினுடைய 1-17 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களில் இந்த 10 கட்டளைகளும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அதில் நம்ம இன்னைக்கு 4வது கட்டளை நம்ம படிக்க போகிறோம். அதற்கு முன்பு இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனம், இந்த 10 கட்டளைகள் தான் ஆண்டவர் கொடுத்தார் என்பதற்கு ஆதாரமான வசனமாக, திறவுகோல் வசனமாக, உபாகமத்தினுடைய புஸ்தகம் 4 அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகையிலே எழுதினார். இந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் 2 பலகைகளில் எழுதுகிறதே நம்ம படிக்கிறோம். இந்த 10 கட்டளைகளையும் ஆண்டவர் பலகைகளில் எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, இது வந்து உடன்படிக்கை என்றும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 பலகைகள் எழுதப்பட்ட இந்த கட்டளைகளை உடன்படிக்கை என்று இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த உடன்படிக்கை என்பது நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை. இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் வேதத்தில் தம்முடைய ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் 5 உடன்படிக்கைகள் இருக்கிறது. 5 உடன்படிக்கை. ஆதாமோடு கத்தர் செய்த உடன்படிக்கை, நோவாவோடு கத்தர் செய்த உடன்படிக்கை, 3வது ஆபிரகாமோடு கத்தர் செய்த உடன்படிக்கை, 4வது இந்த சீனாய் மலை உடன்படிக்கை அதாவது மோசையோடு செய்த உடன்படிக்கை, 5வதாக தாவீதோடு கூட கத்தர் செய்த உடன்படிக்கை. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள உடன்படிக்கைகள். 6வது உடன்படிக்கை, அதுதான் புது உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா அவர் மூலமாக இன்றைக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை, இது புது உடன்படிக்கை, 6வது உடன்படிக்கை. இந்த எல்லா உடன்படிக்கைகளுமே, இந்த 6 உடன்படிக்கைகளுமே எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொண்டால் நமக்கு வந்து வேதம் நன்றாகவே நமக்கு புரிந்துவிடும். வேதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் நன்றாக, நல்ல கிளாரிட்டியாக, நல்ல தெளிவாக நமக்கு வேதம் புரிந்துவிடும். அந்த நாட்களில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை எழுத்து வடிவத்தில் கொண்டு வருவதற்கு முன்பு அந்த நாட்களில் ஒரு உடன்படிக்கையின் அமைப்பு, ஃபார்மெட் அந்த நாட்களில் இருந்தது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, சூசரன் வேசல் அப்படிங்கிறதான ஒரு உடன்படிக்கை. சூசரன் வேசல், ZUZERN, சூசரன், இது ஒரு வார்த்தை. அப்புறம் வேசல், VAZEL, சூசரன் வேசல் அப்படிங்கிறதான ஒரு உடன்படிக்கையின் அமைப்பு இருந்தது. இந்த சூசரன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான், இது ஒரு லத்தீன் வார்த்தை, இது இதிலிருந்து தான் சீசர் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. சீசர், சீசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜா, அரசன், ஆளுகை செய்கிறவன். பொதுவாக ரோம அரசர்களை சீசர் என்றுதான் சொல்லுவார்கள். அப்ப இந்த சூசரன் என்றால் ராஜா, வேசல் என்றால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, வேசல் அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவுக்கு கீழாக இருக்கக்கூடிய பிரபுக்கள். ராஜா பிரதானமா இருப்பாரு, அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய, அந்த ராஜாவுக்கு கீழாக இருந்து வேலை செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய பிரபுக்கள். அப்போ ராஜா பிரபுக்கள். அப்ப இந்த சூசரன் வேசல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதான ஒரு உடன்படிக்கையினுடைய ஃபார்மெட், ஒரு உடன்படிக்கையினுடைய அமைப்பு அந்த நாட்களிலே இருந்தது. அது எப்படின்னா, ஒரு ராஜா அவருக்கு கீழே வேலை செய்கிற அந்த பிரபுக்களோடு கூட
அந்த ஒரு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். அதுக்கு பேர் தான் சூசரன் வேசல் டாக்குமெண்ட், 3D அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் ஆர் 3D எப்படி வேணாலும் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது வந்து ஒரு ஃபார்மெட். இது எப்படின்னா, இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல அதாவது இதுல வந்து மூன்று முக்கியமான அம்சங்கள் இதுல காணப்படும். முதல்ல வந்து இந்த ராஜா அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எவ்வளவு நல்ல குணமுடையவர், எப்படியெல்லாம் மிக உருக்கத்தோடு இடைபடுகிறவர் என்பதை குறித்து முதல்ல அவர் எழுதப்பட்டிருக்கும். இந்த உடன்படிக்கை பண்றாரே ராஜா, இவருடைய தன்மைகள், இவருடைய மகத்துவமான தன்மைகள் அதுல முதல்ல வந்திருக்கும். தன்மைகள் ரெண்டாவதாக இந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார்களே அந்த பிரபுக்கள். இது வந்து சூசரன் வேசல் டாக்குமெண்ட் அப்படின்னா ராஜாவுக்கும் அந்த ராஜாவுக்கு கீழ் இருக்கிற பிரபுக்களுக்கும் உள்ள உடன்படிக்கை. அப்போ ரெண்டாவது அந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றாங்களே அந்த பிரபுக்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற உண்மை, நீங்க வந்து இப்படி இப்படி எல்லாம் செய்யணும், இப்படி இப்படி எல்லாம் நீங்க இருக்கணும், இப்படி இப்படி எல்லாம் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரபுக்களிடத்துல எதிர்பார்க்கப்படுகிற உண்மை. முதல்ல வந்து இந்த ராஜாவினுடைய தன்மைகள், ரெண்டாவது இந்த உடன்படிக்கைக்குள்ள வருகிற அந்த பிரபுக்களுடைய உண்மை, மூன்றாவது இந்த உண்மைக்கு இந்த உண்மை உள்ளவர்களாக இவர்கள் இருந்தால் அதற்கு வரக்கூடிய விளைவுகளும், உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகளும், இது மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், முதல்ல ராஜாவுடைய தன்மை, ரெண்டாவது அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற பிரபுக்கள் இடத்துல எதிர்பார்க்கப்படுகிற உண்மை. ராஜா வந்து இந்த உண்மையெல்லாம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன், நீங்கள் இப்படி இப்படிலாம் இருக்கணும், இப்படி இப்படிலாம் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த அவங்க இடத்துல எதிர்பார்க்கிற உண்மையை, உண்மை தன்மையை அங்கே அவர் எழுதி வைப்பார். அது எழுதப்பட்டிருக்கும் அந்த உடன்படிக்கையில். மூணாவது, நீங்க உண்மைத்தன்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளும், நீங்க உண்மைத்தன்மை அற்றவர்களாக இருந்தீர்களானா அதனால வரக்கூடிய மோசமான விளைவுகளும் என்று மூணாவது பகுதி அப்படி இருக்கும். இது எல்லா உடன்படிக்கையிலையும் நம்ம பார்த்த நினைவு கூர்ந்தோமே, இந்த ஆறு விதமான உடன்படிக்கையிலும் இந்த தன்மை தான், இந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனால இப்ப எல்லாவற்றையும் விவரிக்க முடியாது, அதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் அல்ல. இப்ப இந்த 10 கட்டளைகள்ல இது எப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சூசரன் வேசல் ஃபார்மெட் இங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கும் போது, ஏன்னா இது உடன்படிக்கை தான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த சூசரன் வேசல் ஃபார்மெட் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து அதனுடைய அந்த ஃபார்மெட் வந்து இங்கே எப்படி ஆண்டவர் இதை எப்படி இதை கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க யாத்திராகம 21 அவருடைய தன்மை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பிரபுக்கள் தானா, அவர் தான் ராஜா, நம்ம ஆண்டவர் தான் ராஜா, இவங்கெல்லாம் அவருக்கு கீழே இருக்கிற பிரபுக்கள். யாத்திராகமம் 19:5-6 அந்த வசனங்களை படிக்கும்போது படிங்க, யாத்திராகமம் 19 5-6 நீங்க 4 படிங்களேன். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, 4 நீங்க பாத்தீங்கன்னா 4 எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சேட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இங்க வந்து அவருடைய தன்மை, நான் உங்களுக்கு எப்படி எல்லாம் செய்தேன், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினேனே, கழுகுகளுடைய சட்டையின் கீழே நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேனே என்று ஆண்டவர் இங்க பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அடுத்த வசனம் பாருங்க, தொடர்ந்து படிக்கும் போது என்ன சொல்றார் பாருங்க. இது வந்து அவருடைய தன்மை, அந்த சூசரன் வேசல் எப்படி ராஜாவுடைய தன்மை இருப்பது போல இங்கே ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவருடைய தன்மை, அவருடைய மகத்துவம், அவருடைய மனதுருக்கம் இங்கே இருக்கிறது. அடுத்தது அவங்களிடத்துல பிரபுக்கள் அவங்களிடத்துல எதிர்பார்க்கப்படுகிற உண்மை வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அப்போ நீங்க வந்து என்னுடைய கட்டளையை உள்ளபடி கை கொண்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க தான் எனக்கு சொந்த சம்பத்துன்னு சொல்லி அவங்களிடத்துல எதிர்பார்க்கப்படுகிற உண்மையை எங்க பேசுகிறார்.
அடுத்து தொடர்ந்து படிக்கும் போது வாசிங்க, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடனே இதுதான் விளைவு வார்த்தைகள் என்று இதுதான் விளைவு நீங்கள் வந்து எனக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீங்கள் இருப்பீர்கள் ஏனா நீங்க இந்த கட்டளைகளை உள்ளபடி கை கொண்டா நீங்க அப்படி இருப்பீங்க என்று ஆண்டவர் இங்கே பேசுகிறார் சரி அதே மாதிரி 20 அதிகாரத்துல பாருங்க இரண்டாவது வசனத்துல அவருடைய தன்மை 10 கட்டளைகளாகிய உடன்படிக்கைன்னு போட்டிருக்கே இரண்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதாவது யூதர்களின் பார்வையில இது வந்து விவாக உடன்படிக்கை கெட்டுபா கெட்டுபா ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் வசனம் யாத்திராகமம் 22 பாத்தீங்கன்னா வாசியுங்கள் யாத்திராகம 20 உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே நான் தானே உன்னை புறப்பட பண்ணினேன் உன் தேவனாகிய கர்த்தர் நானே அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை புறப்பட பண்ணினவர் நான் தானே நானே என்று சொல்லி தன்னுடைய தன்மையை இங்கே பேசுகிறார் தன்னுடைய தன்மை அடுத்தது அவங்களிடத்துல எதிர்பார்க்கப்படுகிற உண்மைதான் அந்த கட்டளைகள் அதுலேயும் குறிப்பாக அந்த 4, 5, 6 வசனத்தில் பாருங்க அங்கே வந்து உண்மையும் இருக்கிறது அந்த உண்மைக்கு அவங்க உடன்படாமல் போனால் வரக்கூடிய விளைவுகள் உடன்பட்டா வரக்கூடிய விளைவுகள் இருக்கு அப்படி உண்மைக்கு உடன்படலைன்னா வரக்கூடிய விளைவுகளும் இருக்கிறது உண்மையை பாருங்க ஆண்டவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை படிங்க மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் இது வந்து அவங்க இடத்துல எதிர்பார்க்கப்படுகிற உண்மை இது மட்டும் இல்ல இந்த 10 கட்டளைகளுமே இந்த 10 கட்டளைகளுமே எதை செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு இது வந்து அவங்க இடத்துல எதிர்பார்க்கப்படுகிற உண்மை இப்ப பாருங்க அப்படி நீங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன என்ன விளைவு வரும் கீழ்ப்படியாம போனா என்ன மோசமான விளைவு வரும் என்கிற அந்த மூன்றாவது அந்த விளைவுகள் அந்த மூன்றாவது ஃபார்மேட் அந்த ஃபார்மேட் இருக்கிற மூன்றாவது அம்சமும் இதுல இருக்கு பாருங்க தொடர்ந்து வாசிங்க உன் தேவனாகிய 5-6 கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் பிள்ளைகளிடத்தில் அப்படின்னு இருக்கா பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க அப்போ ஆண்டவரை பகைத்து அதாவது பகைத்தனா என்ன அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாம போறதுதான் நம்ம ஆண்டவரை பகைப்பது அப்படி செய்தால் வரக்கூடிய மோசமான விளைவு என்ன அதை 3-4 தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேங்கிறார் அடுத்து கை கொண்டா வரக்கூடிய நல்ல விளைவுகள் என்ன அதையும் சொல்றாரு பாருங்க வாசியுங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் ஆண்டவர் நீங்க என் கட்டளையை கை கொண்டா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விளைவுகள் என்னங்கிறதையும் சொல்றார் இதுதான் இந்த சூசரன் வாசல் ராஜாவுக்கும் ராஜாவுக்கு கீழ் இருக்கிற பிரபுக்களுக்கும் உள்ள உடன்படிக்கையினுடைய அம்சங்கள் அந்த அம்சங்களின் அடிப்படையில் தான் அது வந்து அன்றைக்கு இருந்த பழைய காலத்து அந்த பூர்வ காலத்து ஜனங்களுக்குள்ளாக அந்த ஃபார்மெட் தான் பின்பற்றப்பட்டது அதே ஃபார்மெட்ல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தான் பண்ற அந்த உடன்படிக்கையினுடைய அம்சங்கள் புரிய வேண்டும் என்று சொல்லி அதே ஃபார்மெட்ல தான் தேவனும் இங்கே தம்முடைய ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார் 6 உடன்படிக்கையும் இப்படிதான் இருக்கு அதுல இந்த நம்ம 10 கட்டளைகளை மட்டும் நம்ம கவனிச்சிருக்கிறோம் சோ அப்ப இந்த 10 கட்டளைகளும் இவ்விதமாக செய்யப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது அப்ப இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவங்க தான் இதை கை கொள்ள முடியும் நம்மளார் அர்ப்பணித்தவர்களாக உம் வசனம்
இந்த உடன்படிக்கையினுடைய அமைப்புக்குள்ளாக தான் தேவன் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். சரி, அப்ப இந்த பத்து கட்டளைகளாகிய இந்த உடன்படிக்கையில தான் அவருடைய மனதை கர்த்தர் திறந்திருக்கிறார். சரி, அதுல இன்னைக்கு நம்ம வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான்காவது கட்டளையை நம்ம வந்து கவனிக்க போகிறோம். மூன்று கட்டளை நம்ம கவனிச்சிட்டோம், இன்றைக்கு நம்ம நான்காவது கட்டளையை நாம் கவனிக்க போகிறோம். சரி, வாசிங்க யாத்திராகம 20 8 11 வசனம் வரைக்கும் வாசிப்போமாக. யாத்திராகமம் அதனுடைய 20 வசனம் வரைக்கும் வாசிங்க. நினைப்பாயாக, ஆறு நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடைப்பிப்பாயாக, ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்திகள் ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எபிரேய மொழியில இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், 8-11 வரைக்கும். யாத்திராகமம் 20 ஷெமோத் 20 8-11 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நான் இப்ரேய மொழியில படிக்கிறேன். ஜகோர் யத்யோம் ஹா ஷபத் லேகடேஷோ ஷெஷேத் யாமீம் டாவோட் வேஅசிதா கால் மலக்டிகா வேயோம் ஹா ஷெவி மா ஹா ஷெவி ஷபாத் லா யாவே எலோஹேகா லோ தா அசே கால் மெலக்கா அட்டா பூபின்கா ஊட்டேகா அவடேகா வயோமாத்கா வா வா அமத்கா அஷேர் பாம் வயானாக் பயோம் ஹா ஷெவியி அல் கென் பெராக் யாவே எத் யோம் ஹா ஷபாத் வயக்கடேஷ்கு என்று இந்த வசனம் எபிரேய மொழியிலையும் இப்படி எழுதப்பட்டிருக்கு. இப்ப நான் ஏன் இதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா, ஏதோ எபிரேய பைபிளை படிக்க தெரியுங்கிறதுக்காக தான் இல்லை. நம்ம அடுத்த இனி வரக்கூடிய பாடங்களில், இந்த 1வது பாடமெல்லாம் முடிஞ்சு அடுத்தடுத்த பாடங்கள்லாம் நம்ம வந்து எபிரேய எழுத்துக்களுக்குள்ளெல்லாம் போய் இதனுடைய ரகசியங்களை நம்ம அறிய போகிறோம். ஆகவே அந்த நேரத்தில் உங்களுக்கு இது ஒரு புதுசாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வசனத்தையும் அவங்க தமிழில் படித்ததுக்கு பின்பு நான் அதை எபிரேய மொழியிலையும் நான் அதை படிக்கிறேன். இதில் இந்த ஷபாத் அப்படிங்கிற வார்த்தை தான் ஓய்வு நாள் அப்படிங்கிறத குறிக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. சரி, இந்த கட்டளையைத்தான் நம்ம படிக்க போறோம், இந்த நான்காவது கட்டளை. இந்த நான்காவது கட்டளைக்குள்ளாக ஆண்டவர் தம்முடைய மனதை எப்படி தன்னுடைய மனதை ஊற்றி வைத்திருக்கிறார் என்பதை நாம் படிக்க போறோம். பாத்தீங்கன்னா இந்த கட்டளையில வந்து செய் அப்படிங்கிறதும் இருக்கும், செய்யாத அப்படிங்கிறதும் இருக்கும், செய்யுங்கிறதும் இருக்கும், செய்யாதங்கிறதும் இருக்கும். பாருங்க யாத்திராகம 27 பாருங்க, யாத்திராகம் 20 அதனுடைய 7வது வசனத்தை படித்தால், 8வது வசனம் யாத்திராகம 28 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இங்க வந்து செய்ய வேண்டியதை பத்தி சொல்லியிருக்கு.
பத்தாம் வசனம் பாருங்க, பத்தாம் வசனம். ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம், யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த நாள்ல? அந்த சபாத் நாள்ல. மற்ற நாள்ல வேலை செய்யணும். நம்முடைய தேவன் ஒருபோதும் வேலைக்கு விரோதி அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, வேலை செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் விரோதி அல்ல. வேதம் அனுமதிக்கிற, தேவன் அனுமதிக்கிற வேலை அது நல்ல வேலை, அது உயர்வான வேலை, தாழ்வான வேலை எல்லாம் கிடையாது. அதாவது பாவத்துக்கு துணை போகாத அது எந்த வேலையா இருந்தாலும், சரிங்களா, பாவத்துக்கு துணை போகாத விதத்துல இருக்கிற எந்த வேலையாக இருந்தாலும், அது உயர்ந்தது தாழ்ந்ததுங்கெல்லாம் தேவன் அந்த அப்படிலாம் பார்க்கறது இல்லை. அப்படி அது எந்த வேலையாக இருந்தாலும் அதற்கு நம்முடைய ஆண்டவர் விரோதி அல்ல. கண்டிப்பாக ஆறு நாளும் மனிதன் வேலை செய்யணும். சோம்பேறிகளாக இருப்பவர்களை தேவன் விரும்புகிறது இல்லை, அதை அருவருக்கிறார், அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறது கிடையாது. கண்டிப்பாக வேலை செய்யணும், ஆனால் ஆறு நாள் வேலை செய்யணும், ஒரு நாள் நீ வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வந்து செய்யாத என்பதை இந்த ஒரு கட்டளைக்குள்ளாகவே கொண்டு வருகிறத படிக்கிறோம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா கட்டளைகளையும் விட இதுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஓய்வு நாளை பற்றி சொல்வதற்கு மட்டும் நான்கு வசனங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எட்டாம் வசனம், ஒன்பதாம் வசனம், பத்தாம் வசனம், பதினோராவது வசனம், நான்கு வசனங்கள் இந்த ஓய்வு நாளை பற்றி சொல்லுகிறதான இந்த கட்டளைக்கு நான்கு வசனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினால இதை நாம் கவனஹீனமாக விட்டுவிட முடியாது. ஏதோ ஒரு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கெல்லாம் கிடையாது என்று நாம் இதை விட்டுவிட முடியாது. ஆகவே இந்த கட்டளையை குறித்து தான் நம்ம இன்றைக்கு மிக தெளிவாக ஒரு சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். சரி, இந்த ஷபாத், இந்த ஓய்வு நாளை குறித்து, இந்த நான்காவது கட்டளையை குறித்து தேவனுடைய மனதை நம்ம அறிய போகிறோம், நம்ம கவனிக்க போகிறோம். இதில் நம்ம ஒரு ஒன்பது கருத்துக்களை நாம் படிக்க போகிறோம். ஒன்பது கருத்துக்கள். நம்பர் ஒன், ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்ட விதம், அதை கவனிக்கணும். ரெண்டாவதாக, ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்ட இடம், அல்லது ஓய்வு நாளை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த இடம், இது ரெண்டாவது. நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். ஓய்வு நாளை ஆண்டவர் உண்டாக்கின விதத்தை கவனிக்கிறோம். அடுத்து அந்த ஓய்வு நாளை ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுத்த இடம் எந்த இடத்துல கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். மூன்றாவதாக, இது கொடுக்கப்பட்ட நோக்கம், ஓய்வு நாள் அப்படிங்கிறதான கட்டளை கொடுக்கப்பட்ட நோக்கம். நாலாவது, இந்த ஓய்வு நாளை தம்முடைய ஜனங்கள் கொண்டாட வேண்டிய விதம், இது இஸ்ரவேலருக்கும் பொருந்தும், இந்த குறிப்பு புதிய ஏற்பாட்டு சபையாராகிய நமக்கும் பொருந்தும். சோ இதை கொண்டாட வேண்டிய விதம். அடுத்தது ஐந்தாவதாக, ஆண்டவராகி இயேசுவின் பார்வையில் ஓய்வு நாள், ஐந்தாவது கருத்து. நம்ம படிக்க போற கருத்து என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் யெசுவாவினுடைய பார்வையில் ஓய்வு நாள், அவர் இந்த ஓய்வு நாளை எப்படி பார்க்கிறாரு என்பதை நம்ம கவனிக்க போகிறோம். ஆறாவதாக, ஆதி சபையில், அதாவது புதிய ஏற்பாடு சபை, ஆதி சபையில் ஓய்வு நாளும் வாரத்தின் முதல் நாளும், இதை நம்ம கவனிக்கணும். ஆதி சபையில் அது எப்படி இருந்துச்சு, ஓய்வு நாள் அவங்க கொண்டாடினாங்களா இல்லையா? ஆதி சபையில் புதிய ஏற்பாடு சபை, பவுலு, பேதுரு இவங்களாம் இருந்த அந்த சபை. ஸோ ஆறாவது குறிப்பு, ஆதி சபையில் ஓய்வு நாளும் வாரத்தின் முதல் நாளும், இதை நம்ம கவனிக்க போகிறோம். அடுத்தது ஏழாவது நம்ம கவனிக்க கூடிய காரியம் என்னன்னா, இன்றைய சபையாகிய நமக்கு ஓய்வு நாளும் வாரத்தின் முதல் நாளும். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, இதை குறித்து நம்ம எப்படி இருக்கணும், அதை கவனிக்க போகிறோம். எட்டாவதாக, ஓய்வு நாளினுடைய ஆவிக்குரிய படிப்பினை. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய படிப்பினையை வைத்திருக்கிறார்.
அதை நம்ம கவனிக்க போறோம். ஒன்பதாவதாக நான்காவது எபிரேய எழுத்து எழுத்தும் நான்காவது கட்டளையும், நான்காவது எபிரேய எழுத்தோடு இணைகிற நான்காவது கட்டளை. இந்த நான்காவது எபிரேய எழுத்துக்கும் நாலாவது கட்டளைக்கும் என்ன சம்பந்தம்? சோ நம்ம ஒன்பதாவதாக படிக்க போற காரியம் என்னன்னா, நான்காவது எழுத்துக்கும் இந்த நான்காவது கட்டளைக்கும் உள்ள இணைப்பு. ஒன்பதாவது, இப்படி ஒன்பது கருத்துக்களை இந்த ஓய்வு நாளை குறித்து, ஷபாத் என்று சொல்லப்படுகிறதான இதை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். சரி, நேரடியாக நான் குறிப்புகளுக்குள்ளாக கடந்து போகிறேன். நீங்கள் மிக கவனத்தோடு கூட ரொம்ப பொறுமையாக நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம வந்து எல்லா விஷயத்திலையுமே ஆண்டவர் எப்படி பேலன்ஸாக காரியத்தை சொல்லி இருக்கிறாரோ அந்த பேலன்ஸை நம்ம கவனித்து நம்ம வந்து காரியங்களை செய்ய வேண்டும். ஏன்னா இந்த கட்டளைக்கு ஆண்டவர் நான்கு வசனங்களை ஒதுக்கி இருக்கிறார். இப்போ நீங்கள் உடன்படிக்கையை பற்றி பார்த்தோம். இந்த உடன்படிக்கையோடு இந்த கட்டளை வந்து இணையக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் உங்களுக்கு உடன்படிக்கையை பற்றி சொன்னேன். சரி, முதல் குறிப்புகளாக நம்ம கடந்து வருவோம். ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்ட விதம், யாத்திராகமம் 20:11 படிங்க, அங்கேயே அது சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், ஆண்டவரே இங்கே சொல்றார். யாத்திராகமம் 20 அதனுடைய 11 வசனத்தை வாசிப்போமாக. யாத்திராகமம் 20 11 வசனம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இது இதை வந்து இங்க எழுதப்பட்டிருக்கு இல்லையா, ஆண்டவர் இங்க சொல்றாரு. இதுதான் ஆதியாகம 2:1-3 வரைக்கும் படிக்கும் போது அது அப்படியே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் படைத்து விட்டு 7 நாளிலே ஓய்ந்திருக்கிறார். ஆதியாகம 2:1 3 படிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க வாசியுங்கள். இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்ட தீர்ந்தன. தேவன் தம் செய்த தம்முடைய கிரியைகளை 7 நாளிலே நிறைவேற்றி தம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின் 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின் அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்படியாக ஆதியாகம 2:1-3 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் இதை இங்கதான் உண்டாக்குறார். 6 நாள் படைப்பை முடித்து விட்டு 7 நாள்ல ஆண்டவர் ஓய்ந்திருக்கிறார். இப்படிதான் ஓய்வு நாள் என்கிறதான ஒரு 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 அனுபவம் உண்டாக்கப்பட்ட விதம் இப்படித்தான். அதாவது ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்து முடித்து விட்டு அவர் அங்கே ஓய்ந்திருக்கிறார். ஓய்வு நாள் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டு 7 நாள்ல 6 நாள்ல எல்லா சிருஷ்டிப்பினுடைய வேலையும் முடிக்கிறார். 6 நாள்ல முடிச்சுட்டு 7 நாள்ல ஓய்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாள்ல என்னெல்லாம் செய்யறார் பாருங்க. திரும்ப அந்த 3 வசனத்தை பாருங்க, ஆதியாகம 2:3. தாம் தேவன் தம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 நாளை ஆசீர்வதித்து ஒன்று 7 நாள் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். 2வதாக அந்த 7 நாள் என்ன செய்கிறார் தெரியுமா, பரிசுத்தமாக்குகிறார். 7 நாளை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அதை என்ன செய்கிறாரு, பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குறார்னா அந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாக, தனித்துவ நாளாக அந்த நாளை வந்து வேறுபிரிக்கிறார். கடோஷ் அப்படின்னா அந்த பரிசுத்தத்துக்கான எபிரேய வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா தனித்து பிரித்து வைப்பது, அந்த நாளை பிரித்து வைக்கிறார். அதான் அந்த பரிசுத்தமாக்கினார் என்பதனுடைய அர்த்தம். அடுத்தது இங்க ஆதியாகமத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை யாத்திராகமம் 31:17 சொல்லியிருக்கு. இந்த ஓய்வு நாளில் 3வதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தாராம் வாசிங்க, யாத்திராகமம் 31:17 வசனத்தை வாசிப்போமாக. அங்க படிக்கும்போது வாசிங்க, யாத்திராகமும் 31. என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும், 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7 நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். 7 நாள்ல ஓய்ந்திருந்து என்ன செய்தாரா, பூரித்தார். சந்தோஷப்பட்டாரா, மகிழ்ச்சியா இருந்தாரா? பாருங்க,
ஏழாம் நாள்ல இந்த ஷபாத் இந்த நாள்ல இது உண்டாக்கப்பட்ட விதத்துல நம்ம படிக்கும் போது ஆண்டவர் தான் ஆறு நாளைக்குள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்து ஏழாம் நாள்ல ஓய்ந்திருக்கிறார் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாள்ல அவர் என்ன செய்யறாரு? ஒன்று ஆசீர்வதித்தார், ரெண்டாவது பரிசுத்தமாக்கினார், மூணாவது அந்த நாள்ல பூரித்தார் என்று படிக்கிறோம். இவ்விதமாகத்தான் இந்த ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது, ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. சரி, இது வந்து ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்ட விதம். சரி, அடுத்து இப்ப ரெண்டாவது குறிப்புக்குள்ள போகலாம். இந்த ஓய்வு நாள் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட இடம் எங்க ஆண்டவர் இதை கொடுத்தார்? நீங்க ஒரு யூத ரபாய், ஒரு யூத ரபிட்ட படிச்சீங்கன்னா ரபிமார்கள் நமக்கு தெளிவா சொல்லி கொடுப்பாங்க இந்த ஓய்வு நாள் எங்க கொடுக்கப்பட்டது தெரியுமா? சீனாய் மலை அடிவாரத்தில் அல்ல, அதற்கு முன்பாகவே இது கொடுக்கப்பட்டு விட்டது. எங்கே? யாத்திராகமம் 15 அதிகாரத்துல 23 25 வரைக்கும் நீங்கள் படித்தால் வாசிங்க, யாத்திராகமம் 15 அதிகாரத்தினுடைய 23-25 வரைக்கும் இருக்கிறதான வசனங்கள் வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது, அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராக மாறிற்று, மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அருகே அவர்களுக்கு ஒரு நியமனம், அவர் அருகே அல்ல அங்கே, அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தை, அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு. அந்த நியமம் இருக்குல்ல, கசந்த மாறா மதுரமானதல்லவா, அந்த தண்ணீர் மதுரமாச்சு இல்ல, அங்க அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டுன்னு படிக்கிறோம்ல. அந்த நியமம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நியாயம் என்னங்கிறது நாளைக்கு படிப்போம். இந்த நியமம் என்பது என்ன அப்படின்னா, இந்த நியமம் தான் ஓய்வு நாள். ஆண்டவர் இங்கேயே இந்த இடத்திலேயே, இந்த கசந்த மாறா மதுரமாக்கப்பட்டதான இந்த இடத்திலேயே ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்கிறதான அந்த நியமத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு இங்கேயே கொடுத்து விட்டார். அப்படியானால் இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஆண்டவர் என்னுடைய கசந்த அனுபவங்களை மதுரமாக்குகிறவர் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில வந்த கசந்த அனுபவத்தெல்லாம் அவர் தான் மதுரமாக்குனாரு, இனிமேலும் என் வாழ்க்கையில வரப்போற கசந்த அனுபவத்தெல்லாம் அவரால் மட்டும்தான் அதை மதுரமாக்க முடியும் என்று அறிவிக்கிறவர்கள், அதை அறிந்தவர்கள் தான் ஓய்வு நாளை ரொம்ப சந்தோஷமா ஆசரிப்பாங்க. இங்கதான் இந்த ஓய்வு நாள் பிரமாணம் நியமமாக கொடுக்கப்பட்டது. இது எப்படிங்க சொல்றீங்க? இல்லையே, இங்க இல்ல, வேதத்தை அதுக்குதான் தேடி வாசிக்கணும், அதுக்கெல்லாம் லிங்க் இருக்கு, இணைப்பு இருக்கு. உபாகம 5 அதிகாரம் அதனுடைய 12 நீங்க படிச்சீங்கன்னா, 12-15 வரைக்கும் படிக்கும் போது இந்த பின்னணியத்துலதான் உபாகமம் 5 அதிகாரம் அதனுடைய 12-15 வரைக்கும் படித்தால் வாசிங்க, அந்த 10 கட்டளைகளை மோசே வந்து திரும்பமாக இந்த ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. மற்ற எல்லாத்தையுமே அப்படியே பிளைனா சொல்லிட்டு வருவார், என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படி பிளைனா சொல்லிட்டு வருவார். ஆனா இந்த கட்டளையை பற்றி சொல்லும் போது மட்டும் சொல்லுவார் பாருங்க. உபாகம 5 அதிகாரத்தினுடைய 12-15 வரைக்கும் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி, இந்த வார்த்தை முக்கியம், உனக்கு கட்டளையிட்டபடியே. எங்கே கட்டளையிட்டார்? மற்றதெல்லாம் சொல்ற மாதிரி பிளைனா சொல்லிட்டே வரலாம்ல, இதுக்கு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே அப்படின்னு சொல்றாரு. எங்க கட்டளையிட்டார்? எங்க கட்டளையிட்டார்னா, இந்த கசந்த மாறாவை மதுரமாக்குனாரே, கசந்த தண்ணீரை மதுரமாக்குனாரே இந்த மாறா, இங்கதான் அதை கட்டளையிட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஆறு நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அப்போ இங்க கட்டளையிட்டபடியே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே,
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அது எங்க கட்டளையிட்டாரு? மாராவிலே. கசந்த அனுபவங்களை மதுரமாக மாற்றுகிற இடத்துலதான் ஆண்டவர் அதை கட்டளையிட்டார். அருமையான நண்பர்களே, தேவ ஜனமே, ஓய்வு நாள் தேவ சமூகத்துக்கு வர்றதுல ரொம்ப சந்தோஷமா வர்றவங்களா யார் தெரியுமா? யாருடைய வாழ்க்கையில கசந்த அனுபவங்களை என் ஆண்டவர் இதுவரைக்கும் நான் கடந்து வந்த கசந்த அனுபவங்களை எல்லாம் அவர் தான் மதுரமாக்கினாருங்கிறத உணர்ந்தவங்க, அதை அறிந்தவங்க, இனிமேலும் என் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற இனி வரப்போற கசந்த அனுபவங்களை அவர் தான் மதுரமாக்குவார் என்று நம்புகிறவங்களும் தான் கர்த்தர் சமூகத்துக்கு சந்தோஷமா வருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நம்மளும் சொல்றோம், மாறாவி நீரே. கசப்புகள் கலந்திட்டாலோ ஆசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் ஆசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னே கசந்த அனுபவங்களை மதுரமாக மாற்றின அந்த இடத்துலதான் இந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறது நம்ம படிக்கிறோம். இது கொடுக்கப்பட்ட இடம் அந்த இடம், மாறா என்கிறதான அந்த இடத்துலதான் இதை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறது நம்ம படிக்க முடியும். அருமையானவர்களே, ஆகவேதான் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. யூதர்களுக்கு சரி, இது ஒரு விசேஷமானதாக இருக்கிறது. சரி, அப்ப ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மூன்றாவது குறிப்புகளை நம்ம கடந்து போகிறோம். இது கொடுக்கப்பட்ட நோக்கம், இந்த நான்காவது கட்டளை, இந்த ஓய்வு நாள் கட்டளை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக இது கொடுக்கப்பட்டது? யாத்திராகமும் 31-13 வரைக்கும் அங்கேயும் இந்த ஓய்வு நாளை பற்றி சொல்லியிருக்கு. 13-17 வரைக்கும் நீங்க வீட்டில் அந்த வசந்த வாசித்துக் கொள்ளுங்க. யாத்திராகமும் 31:13-17 வரைக்கும் அதுல அந்த 17வது வசனத்தை படித்தால் அங்க இது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க, வாசிங்க. யாத்திராகமும் 31 அதனுடைய 17வது வசனத்தை வாசிப்போமாக. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு. யாத்திராகமும் 31 அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்துல 31:17. அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7வது நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். அப்ப இந்த ஓய்வு நாள் என்பது என்னன்னா, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் யாவே தெய்வத்தினுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் என்பதனுடைய அடையாளமே என்னன்னா இந்த ஓய்வு நாள் தான். ஆண்டவர் அந்த நாட்களில் வந்து, நான் சொன்னேன், சூசரன் வேசல் டாக்குமெண்ட், அந்த உடன்படிக்கை இருக்கே, அந்த உடன்படிக்கையில் இந்த ராஜாவுடைய பிரபுக்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். அந்த அடையாளத்தை பார்க்கறவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஓ இவங்க வந்து இந்த ராஜாவுடைய பிரபு, இவங்க வந்து இந்த ராஜாவுக்கு கீழே வேலை செய்யற பிரபுன்னு மற்றவங்க ஈஸியாக தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல அவங்களுக்கு அடையாளங்கள் கொடுக்கப்படும். அடையாளம், அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம். இப்ப நம்ம ஊர்ல
கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் என்பது ஒரு உடன்படிக்கை தானே. அதனாலதான் பெரியவங்க பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு அடையாளமாக, அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக என்ன செய்யறாங்க, மாங்கல்யம் என்கிற ஒன்றை வைத்திருக்கிறார்கள், தாலி, தாலி கட்டுறாங்க. அது என்ன, அந்த விவாக உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருப்பது அந்த தாலி. தாலி நமக்கு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு வந்து தேவனுடைய பிரமாணம் தான் வேலி. அவங்களுக்கு தாலி வேலி, நமக்கு தேவனுடைய பிரமாணமே வேலியாக இருக்கிறது. ஏன்னா நம்ம பிரமாணத்தின்படி தான் நாம் கட்டப்படுகிறோம். திருமணம் என்பது அது பிரமாணத்தின்படி கட்டப்படுகிற ஒன்று. அதற்கு அடையாளமாக இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம கிறிஸ்தவத்தில் என்ன பண்றாங்க, பரிசுத்தவான்கள் திருமணத்தில் என்ன பண்றாங்க, பைபிளை மாத்த சொல்றாங்க, பைபிளை மாற்றுகிறோம். அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, ஒரு உடன்படிக்கைனா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களோடு யாவே தெய்வம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இந்த ஓய்வு நாள், ஷபாத். ஓய்வு நாள் என்பது உடன்படிக்கையின் அடையாளம். ஒவ்வொரு உடன்படிக்கையிலையும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. இப்போ நோவா காலத்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு அடையாளமாக இருந்தது என்ன, அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் என்ன, வானவில், வானவில். ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை அடையாளம் என்ன, விருத்த சேதனம். அடுத்தது இங்க அவங்களோட ஆண்டவர் செய்கிற அந்த உடன்படிக்கைக்கு இன்னொரு அடையாளமாக இங்கே கொடுக்கப்படுவது தான் ஓய்வு நாள். ஓய்வு நாளை அவங்க ஆசரிக்கும் போது, ஏன்னா மற்ற அன்றைக்கு இருந்ததான, அன்றைக்கு இருந்த மற்ற ஜனங்களுக்குள்ள அவங்க யாருக்குமே ஓய்வு நாள் என்கிற ஒன்று இல்லை. அன்னைக்கு யாருக்குமே ஓய்வு நாள் கிடையாது, எல்லாம் ஏழு நாளும் மாடு மாதிரி உழைக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. மனிதன் மிருகத்தை போல அவன் உழைக்கணும் ஏழு நாளும், அப்படி அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அதற்கப்புறமா அவங்க ஓய்வு நாள், அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாளை உண்டாக்கி, அந்த ரெஸ்ட் எடுக்கிற நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஜாலியா நல்லா குடித்து வெறித்து நல்லா வந்து நல்லா பொழுதுபோக்கு காரியங்களை ஈடுபட்டு கொண்டு, அதுக்குதான் அவங்களுக்கு ரெஸ்ட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெஸ்ட் நாள் உண்டாக்குனாங்க இந்த ரோமர்கள், அவங்க காலத்துல தான் வந்துச்சு. அது எதுக்குன்னா, குடித்து வெறித்து சந்தோஷமா இருப்பதற்கு. ஆனா உலகத்துல இந்த யாவே தெய்வத்தோடு உடன்படிக்கை பண்ணின இந்த ஜனங்கள் தான் அந்த நாளில் தேவ சமூகத்திலேயே அமர்ந்திருந்து கத்தரோடு நேரத்தை செலவிடுகிறவர்கள். அப்போ இவங்க யாவே தெய்வத்தினுடைய ஜனங்கள், அவரோடு உடன்படிக்கை பண்ணின ஜனங்கள், அவங்களோட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் இந்த ஓய்வு நாள். இப்படி ஆண்டவர் இங்கே இந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அப்போ ஓய்வு நாள் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன, இது அடையாளம். இப்போ நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இப்போ ஒரு அடையாளம் இருக்குல்ல, கிறிஸ்தவங்கனா யாரு, சண்டே என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. கிறிஸ்தவங்கன்னு யாராவது ஒருத்தங்க கிறிஸ்தவங்களேன்னு நினைச்சாலே கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா என்ன, சண்டே சர்ச்சுக்கு போவாங்க. அப்ப சண்டே சர்ச்சுக்கு போறது நமக்கு ஒரு அடையாளமா இருக்குல்ல. அந்த மாதிரி அன்றைக்கு இருந்த உலகத்துல இந்த யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்க வந்து ஏழாம் நாளில் ஓய்ந்துதான் இருப்பார்கள், தேவ சமூகத்தில் இருப்பாங்க என்பது அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாக கொடுக்கப்பட்டது. சரி, நான்காவது குறிப்பு, அதை கொண்டாட வேண்டிய விதம். இப்ப ஜனங்களுக்கு ஓய்வு நாள் கொடுத்துருக்காருல, அதை எப்படி கொண்டாடுறது. இப்ப இந்த யாத்திராகம 28 நீங்க படிங்க, யாத்திராகம 20 அதனுடைய 8 வசனத்தை படிக்கும் போது, நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்கு. வாசியுங்கள், யாத்திராகம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக சொல்றாரு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப இந்த ஓய்வு நாளை நீ கொண்டாடணும்னு சொல்றார். எப்படி கொண்டாடுவது அப்படின்னா, இங்க ஒரு 5 விதங்களில் கொண்டாடுவதை பற்றி சொல்லி இருக்கு. அப்புறம் ஆண்டவர் இயேசுவை பற்றி படிக்கும் போது அங்க அவர் எப்படி அதை ஆசரித்தார் என்பதை படிப்போம். மொத்தம் 6 கருத்து இருக்கு. அதை இந்த குறிப்பிட நம்ம 5 கருத்துக்களை படிக்க போறோம். எப்படி இதை கொண்டாடணும், ஓய்வு நாள நல்லா வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்கி டிவி பார்த்துக்கிட்டு ஊர்க்கதை பேசிக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படி இருக்கணுமா, இதை எப்படி கொண்டாடுறது. சரி, 10 வசனம் பாருங்க, அந்த 20 யாத்திராகம் 20:10
மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நம்ம அதை கொண்டாட வேண்டிய முதல் விதம் என்னன்னா, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அதான் நம்பர் ஒன். அதே நேரத்தில் மற்ற ஆறு நாளும் கண்டிப்பா வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் சோம்பேறித்தனத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கறது இல்ல. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு வேலை செய்யணும், வெளியில போய் வேலை செய்யறவங்க வெளியில போய் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், ஊழியத்தில் இருக்கிறவங்க வேதத்தோடு நேரத்தை செலவிட்டு தன்னை எப்போதும் பிஸி ஆக்கிக்கணும். தேவ சமூகத்தில் இருப்பது, வேதத்தை வாசிப்பது, ஜபம் பண்ணுவது, அப்படி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ எல்லாருமே வேலை செய்யணும், எந்த விதத்திலையாவது வேலையில ஈடுபட்டு இருக்கணும். யாரும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது. அப்படி இருப்பதை அனுமதிக்கிறதுல ஆண்டவர் அந்த மாதிரி யாருக்கும் அப்படி இடம் கொடுக்க கூடாது. உங்க பிள்ளைங்களை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வைக்காதீங்க. அது நீங்க செய்யற மிகப்பெரிய தவறு. ஆண்டவர் சமூகத்துல கர்த்தரை கோபப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு நல்லா வீட்டில் கடந்து ஒரு வேலைக்கும் போகாமல் இருக்கிறவனுக்கு நல்லா மூணு முட்டை, நாலு முட்டை, மூணு நல்ல கறியும் மீனும் கொடுத்து அதை வந்து சோம்பேறியாக்க கூடாது. அதை தேவன் அதில் துக்கப்படுகிறார். பிள்ளைங்களை அப்படி வளர்க்கக்கூடாது, பிள்ளைங்களை அப்படி என்கரேஜ் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்யணுங்க. எந்த விதத்துலையாவது ஏதாவது விதத்தில் வேலை செய்யணும். சின்ன பிள்ளைங்கன்னா அது படிக்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லையா? ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது. அதனால் வீட்டுக்கு போகும்போது வீட்டு பாடம்னு கொடுக்குறாங்க இங்கிலீஷில், அதுக்கு அழகாக பேர் ஹோம்ஒர்க். இப்போ வீட்லேயும் போய் அவங்களுக்கு வேலை இருக்கு. இப்படி எல்லாருமே கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். எல்லாருக்கும் வேலை இருக்கு இந்த உலகத்தில். ஆறு நாள் வேலை செய்யணும், அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. வியாபாரமா அந்த வியாபாரத்தை செய்யணும், அரசு வேலையை அதை செய்யணும், அப்படி வேலை செய்யணும். ஏழாம் நாள் அது ஓய்ந்திருக்க வேண்டிய நாள். அப்ப இங்க சொல்றாரு, நீ அந்த நாள்ல வேலை செய்ய வேண்டாம். அடுத்து ரெண்டாவது இது எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, சரி வேலை செய்யக்கூடாது, வீட்டில் இருந்துக்கலாமா? வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லா டிவி பார்த்துக்கிட்டு ஊர் கதை பேசிட்டு இருக்கலாமா? இல்லை. உபாகம 5:14 நீங்க பார்த்தீங்கன்னா அதை கொண்டாட வேண்டிய ரெண்டாவது விதம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உபாகமம் 5:14 அதை படிக்கும்போது வாசிங்க. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருது ஆனாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இலை பார்வது போல, நீ இலை பார்வது போல உன் வேலை காரணம் உன் வேலை காரியம் இளைப்பார வேண்டும். அப்ப அந்த நாளை எப்படி கொண்டாடுறது? இளைப்பார வேண்டும். அப்ப இளைப்பார வேண்டும்னா என்ன? எங்க இளைப்பாடுறது? வீட்டில் படுத்து தூங்குறதா? என்ன இளைப்பாறுதல்? சங்கீதம் 16:11 படித்தால் அந்த இளைப்பாறு என்று சொல்லுவது என்ன அப்படின்னா, சங்கீதம் 16:11 தேவ சமூகத்திலே வந்துதான் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இளைப்பாறு என்பது என்ன? அவர் கொடுக்கிற அந்த பரிபூர்ண சந்தோஷம், அந்த நித்திய பேரின்பம், அதுதான். படிங்க சங்கீதம் 16:11. மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது, உமது வலது பார்சத்துல நித்திய பேரின்பம் இருக்கிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்து அந்த பரிபூர்ண சந்தோஷத்தையும் அந்த நித்திய பேரின்பத்தையும் அனுபவிக்கிறோமே, அப்படி அனுபவிப்பதுதான் அந்த இளைப்பாறுதல். அப்போ இளைப்பாறணும் அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படி இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் வந்து கர்த்தர் சமூகத்தில் அப்படியே நல்லா அவர் கொடுக்குற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும். ஆகவே தான் பாடுகிறோம், உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே
சமூகம் தான் நமக்கு பாக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் இணைப்பார்வதான் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், அங்கதான் நமக்கு பேரின்பம் இருக்கு. அதனாலதாங்க பாட்டுக்காரங்க பாடுறாங்க, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரி தேவ சமூகத்தினுடைய இந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் அந்த நித்திய பேரின்பத்தையும் நாம் அனுபவிக்கிறோமே. அந்த இளைப்பாறுதலை நாம் பெற வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த நாளை நியமித்திருக்கிறார். அது இல்லாமல் இது சும்மா ஏதோ வீட்டில் படுத்துட்டு தூங்குறதுக்கு இல்லை. இது ஆகவேதான் ஆண்டவர் இந்த நாளை நியமித்து தந்திருக்கிறார். மூன்றாவது இந்த நாளில் என்ன எப்படி இதை கொண்டாடணும் அப்படின்னா, இந்த நாளில் தான் நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்முடைய நிர்பந்தமான நிலை, நாம் நம்முடைய கடந்த கால நிர்பந்தமான நிலையையும் கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவித்த விதத்தையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை நினச்சி பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ஓய்வு நாள். உபாகமம் 5:15 படிங்க. உபாகமம் 5:15 வாசிப்போமாக. உபாகமம் 5:15 படித்தால், நீ எகிப்திலே அடிமையா இருந்தா என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இவ்விடத்தில் என்றும், திரும்ப வாசிங்க, நீ எகிப்தில் அடிமையா இருந்தா என்றும், நீ எகிப்தில அடிமையா இருந்தா என்றும் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. இந்த ஓய்வு நாள் என்பது எதற்காக?
நம்முடைய நிர்பந்தமான நிலைமை, கடந்த காலம் நமக்கு எவ்வளவு நிர்பந்தமான நிலைமையா இருந்துச்சு, நம்மளா எவ்வளவு நிர்பந்தமானவர்களாக இருந்தோம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போய் நிர்பந்தமா இருந்தோமே, என்னை ஆண்டவர் விடுவித்தாரே, அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்தாரே என்பதை நினைவு கூற வேண்டிய நாள் இந்த நாள். இதுக்குதான் இந்த நாளை கொடுத்திருக்காரு. ஆனா உட்கார்ந்து நம்ம கடந்து வந்த அந்த நிர்பந்தமான நிலைமையை நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சு பார்க்கும்போது தான் இப்ப நிர்பந்தமா இருக்கிறவங்கள பார்க்கும்போது நம்ம அவங்கள அற்பமா எண்ண மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் அதை உட்கார்ந்து நினைச்சு பார்க்கறது இல்லை. நான் எப்படி இருந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆனா என்னை மன்னித்தாரே, என்னை ஏற்றுக்கொண்டாரே, என்னை இன்னைக்கு வாழ வைக்கிறாரே, அதை நம்ம நினைச்சு பார்த்தா மற்றவங்கள நம்ம அற்பமா எண்ண மாட்டோம். அப்ப இப்படி உட்கார்ந்து இருக்கணும்னு விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். இது மூன்றாவது. நான்காவது யாத்திராகமம் 31:13 யாத்திராகமம் 31 அதனுடைய 13 வசனத்தை படிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டுமா. அந்த நாளில் தான் உட்கார்ந்து நாம் அதிகமாக, மற்ற எல்லா நாளுமே பரிசுத்தத்துக்காக நம்ம வந்து அதை வாஞ்சிக்கணும், அதை விரும்பணும், நம்ம பரிசுத்தமாகணும். ஆனால் அந்த நாளில் பிரத்யேகமாக அந்த நாளில் பரிசுத்தத்துக்காக இன்னும் அதிகமாக வாஞ்சிக்கணும். யாத்திராகமம் 31:13 வாசிங்க. அதை அறியாத அவர், யாத்திராகமம் 31 13 வசனத்தை வாசிப்போமாக. கொஞ்சம் வசனத்தை மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி, அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். அந்த நாள்லதான் பரிசுத்தமாக்குற கர்த்தருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தை அதிகமாக வாஞ்சிக்கணும். அந்த நாளில் உட்காந்து நம்முடைய குறைகள், அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில் நடந்ததான குற்றம் குறை, அறிஞ்சோ அறியாமலோ நம்ம வாழ்க்கையில் செய்த தவறுகள் எல்லாம் நினச்சி பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செய்யணும். ஆனால் அன்றைக்கு அந்த வாரம் முழுவதும் நம்ம செய்ததெல்லாம் நினச்சி பார்த்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்குற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள் அந்த நாள். யோவான் 17:17 அது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பாரம்பரியமா இல்லை, நல்ல தேவனுடைய வார்த்தையை படித்து படித்து அதோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதை செய்யணும். ஏன்னா நம்மை பரிசுத்தமாக்குவது தேவனுடைய வார்த்தை. அதனால யூதர்கள் வந்து அந்த நாளில் நிறைய பைபிள் வேதத்தை நல்லா படிப்பாங்க அந்த நாளில். யோவான் 17:17 வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். அதனால தேவனுடைய வார்த்தையை நல்லா படித்து 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 அதோடு நம்ம எப்படி இருந்தோம் அந்த வசனத்தோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும். என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, சரியா இருந்ததா? அப்ப சரியா இல்லாத பகுதிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சரியாக்குங்கப்பா என்று ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள் அந்த நாள். நாம் அதை செய்ய வேண்டும். சரி, ஐந்தாவதாக இதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, அந்த யாத்திராகமம் 31:17 கர்த்தர் பூரித்தாரே, அதே போல நாம் அந்த நாளில் தேவ சமூகத்தில் பூரிப்பாய் இருக்க வேண்டும், அதாவது மகிழ்ந்து களிகூற வேண்டும். வாசிங்க அந்த யாத்திராகமத்தில், என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும், அடையாளமாய் இருக்கும், 6 கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்து பூரித்தார். 7 ஓய்ந்திருந்து பூரித்தார். அதே மாதிரி நம்மள என்ன செய்யணும், அந்த நாள்ல உட்கார்ந்து நல்ல ஆவியில நிறைந்து நல்ல மகிழ்ந்து களிகூற வேண்டிய நாள் அந்த நாள். நல்ல மகிழ்ந்து களிகூறணும், நல்ல அழகா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல ஆவியில் நிறைந்து மகிழ்ந்து கடிகூற வேண்டிய நாள் அந்த நாள். நல்ல சந்தோஷமா பாடுங்க பூரிப்பா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன்,
மொத்தத்துல இது என்ன அப்படின்னா, அந்த ஓய்வு நாள் என்பது நல்ல தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து வேதத்தை ஆராய்ச்சி செய்து தேவ சமூகத்துல ஆவி நிறைந்து மகிழ்ந்து கழிகூற வேண்டிய நாள் இந்த ஷபாத். இப்படிதான் அந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லி வைத்தார். அவங்களும் அப்படிதான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஓய்வு நாளை இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்களும் அப்படிதான் கொண்டாடி கொண்டு இருந்தார்கள் காலாகாலமாக. இப்போ இப்படி இந்த ஓய்வு நாளை கொண்டாடுகிற விஷயத்துல கவலையினமா இருந்த ஒரு ஒரு நேரம் இருந்துச்சு இஸ்ரவேலுடைய வரலாற்றுல, யூத வரலாற்றுல. இந்த ஓய்வு நாள்ல கவனஹீனமாக இப்படி இந்த கொண்டாட வேண்டிய விதத்துல கொண்டாடாம ஜனங்கள் ரொம்ப கவனஹீனமாக கவனமின்றி இருந்ததான ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நெகேமியா என்கிற பக்தர் எழும்பி, தேவ மனிதன் எழும்பி அங்கே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறார். பாருங்க, நெகேமியாவில் 13:15-22 படிச்சீங்கன்னா அங்கே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நெகேமியா 13 அதனுடைய 15-22 இருக்கிற வசனங்களை படிக்கும்போது அங்கே இந்த இப்படி கொண்டாட வேண்டிய இந்த விதங்கள் அதை சரியா அன்றைக்கு இருந்த ஜனங்கள் செய்யல. அடிமைத்தனத்திலிருந்து வந்த அந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு 70 பாபிலோனுக்கு அடிமைகளாக போய் அவங்க திரும்பி வந்திருக்காங்க. அந்த டைம்ல இந்த ஓய்வு நாளை அவங்க சரியாக அனுசரிக்கவில்லை. அதான் அங்க நெகேமியா கண்டிக்கிறார். அங்கே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறார். படிங்க, நெகேமியா 13:15-22 வாசிப்போமாக. அந்நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானியம் பொதிகளை கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் அத்தி பழம் முதலானவைகளின் பற்பல சுவைகளையும் ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை செய்யக்கூடாதுப்பா, தேவ சமூகத்தில் இழைப்பாருன்னுபானா அன்னைக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இஷ்டம் போல எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல சொல்ல போனா கடையெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு எல்லாம் தேவ சமூகத்துக்கு போகாம இப்படி பண்ணிட்டு இருக்கான். அத நெகேமியா திட சாட்சியாக கடிந்து கொள்கிறார். அப்புறம் மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளில் யூத புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். பாருங்க, அன்னைக்கு மீன் வியாபாரம் அமோகமா நடந்திருக்கு. அன்னைக்கு மீன் போல ஃப்ரெஷ் மீன். எங்களுக்கு ஒரு சகோதரி வந்து 2 மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷா மீன் கொண்டு வந்தாங்க, செமையா சாப்பிட்டோம் அந்த மீன். அந்த மாதிரி அன்னைக்கு அந்த தீரியர்கள் ஃப்ரெஷ்ஷா மீன் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கொண்டு வந்தது தப்பு இல்லை, ஆனா அவங்க அன்னைக்கு பாருங்க ஓய்வு நாள் அன்னைக்கு மீன் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இவங்க எங்களுக்கு ஊழியக்காரர்கள் கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி, அது பரவாயில்ல. ஆனா அவங்க வியாபாரம் ஃப்ரெஷ்ஷா மீன் வியாபாரம் அமோகமா நடந்திருக்கு. என்ன, எந்த நாள்ல? ஓய்வு நாள். மற்ற நாள்ல செய்யணும், ஓய்வு நாள்ல அவங்க பண்ணியிருக்காங்க. யாரு? தீரியர்கள். இஸ்ரவேலர் அவங்ககிட்ட மீன் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மீன் எல்லாம் வாங்கியிருக்காங்க. வாசிங்க. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு பாருங்க, திரும்பவும் கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேல் இந்த நகரத்தின் மேல் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ என்னவென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறதினாலே இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னான். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலின் மாலை மயங்கும் போது கதவுகள் பூட்டவும். பாருங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கதவு பூட்டப்பட்டுரும். அதனாலதான் அன்னிலிருந்து 6 ஷபாத் ஆரம்பமாயிரும். ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டும் என்று கட்டளையிட்டு ஓய்வு நாளில் ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் 2 எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். சில பேர் ராத்தங்கி இருக்காங்க. ஏதாவது குறுக்கோளில வந்து ஏதாவது வாங்குறதுக்கு வருவானா, கொடுத்துருவோமா,
மீன் மற்ற சரக்கெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே வெளியே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு வெளியே வெயிட் பண்ணியிருக்காங்க. பாருங்க அதையும் கூட நெகிமி என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது நான் அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டு, அடுத்து திரும்ப வருது, கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்கிறது என்ன, நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களுடனே சொன்னேன். கை போடுவேன் நடத்த தெரியுமா, அடி பின்னிடுவண்டா போங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாஷையில் அவர் சொல்றாருங்க. அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவன் இதை குறித்து நீர் என்னை தேவனே என் தேவனே இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. இப்படியாக நெகேமியா இப்படி இந்த ஓய்வு நாளை கொண்டாட வேண்டிய விதத்தில் ஜனங்க கொண்டாடாதபடிக்கு தங்களுடைய சொந்த வேலைகளை செய்து கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டு மற்ற எல்லாத்தையும் செய்துக்கிட்டு தேவ சமூகத்தை மறந்திருந்த அந்த நிலையை பயங்கரமாக கடிந்து கொண்டு நெகேமியா இதை சரிப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஓய்வு நாளை இப்படி தான் கொண்டாடணும். இப்படியாக ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அந்தபடியாகவே இதை ஜனங்கள் கொண்டாடினாங்க. இப்போ இதை கொண்டாடாமல் போனதை அங்கே நெகேமியா வந்து ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கி அதை சரிப்படுத்துகிறத நம்ம படிக்கிறோம். இவ்விதமாக இந்த ஓய்வு நாள் கொண்டாடப்படுகிறது. சரி, ஐந்தாவது இப்போதான் நம்ம ரொம்ப முக்கியமான குறிப்புக்குள்ள வருகிறோம். நம் ஆண்டவர் யெஷுவாவின் பார்வையில் ஓய்வு நாள் ஷபாத், நம்ம ஆண்டவர் பார்வையில் இது எப்படி இருக்கு, இதை எப்படி அவர் பார்த்தார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்முடைய ஆண்டவர் யெஷுவா தான் ஓய்வு நாளையே உண்டாக்குனவர். அவர் தானே ஆவே, அவர் தான் ஓய்வு நாளை உண்டாக்கியவர். இப்போ அவருடைய பார்வையில் இந்த ஓய்வு நாள் என்ன, எப்படி அவர் இதை எப்படி பார்த்தார், மனுஷனா அவர் வந்தபோது அவர் அதை எப்படி பார்த்தார். நல்லா கவனிங்க. அதாவது வேதத்தில் இப்படி அஞ்சு விதத்தில் கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம் இல்லைங்களா. ஆனால் எஸ்ரா நெகேமியா காலத்துக்கெல்லாம் அப்புறம் இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் இப்படியெல்லாம் யூதர்கள் பல பிரிவுகளாக பிரிந்த நேரத்தில் அன்றைக்கிருந்த வேத பாரகர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேதத்தில் சொல்லப்படாத நிறைய பாரம்பரியமான காரியங்களெல்லாம் கொண்டு வந்து ஓய்வு நாளை கொண்டாடுகிற அந்த காரியத்தை ஒரு பயங்கரமான சுமையாக மாற்றிவிட்டார்கள். நாங்கள் நல்லா கவனிங்க, ஓய்வு நாள் அப்படிங்கிறது தேவ சமூகத்தில் வந்து மகிழ்ந்து களி கூர்ந்து வேதத்தை படித்து நம்மளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய நாள், அவ்வளோதான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாளை சந்தோஷமாய் ஆசரிக்க வேண்டிய அந்த நாளை ஒரு சுமையாக மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு வந்து செப்பலை மாட்டும்போது ஷூ போடும்போது முதல்ல இந்த காலில் தான் முதல்ல போடணும், அந்த காலை அப்புறமா தான் போடணும், அப்போ இந்த ஷூ வந்து இப்படி தான் மாட்டணும், அடுத்தது வந்து இவ்வளவு தூரத்துக்கு தான் பிரயாணம் போகணும். அதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அந்த நாளில் தப்பித்தவறி ஒரு கோழி, ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு கோழி முட்டை போட்டுருச்சுன்னு வைங்களேன், அந்த முட்டை போட்ட கோழி போட்ட முட்டையே சாப்பிட மாட்டாங்க ஷபாத் அன்னைக்கு. அந்த கோழி ஏன்னா யாதொரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, அதனால யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அன்னைக்கு கோழி வேலை செஞ்சிச்சு, என்ன வேலை செஞ்சிச்சு, முட்டை போட்டுச்சு, அதனால அந்த முட்டையே சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு இருந்த யூதர்கள் பரிசேயர்கள். இப்படி நிறைய தேவையில்லாத மனித பாரம்பரியங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இந்த ஓய்வு நாளை பயங்கர சுமை மிக்கதாக மாற்றிட்டாங்க. இப்போ கூட அந்த ஓய்வு நாள் சுவிட்ச், ஷபாத் சுவிட்ச் அப்படின்னு ஒரு சுவிட்ச் இருக்கான். அதாவது வீட்டில் வந்து எழுந்து போய் அங்கே போய் ஒரு சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுறது அது ஒரு வேலை, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஷபாத் சுவிச் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்களாம். அது எப்படி ஒர்க் பண்ணு நமக்கு தெரியல, அவங்க அப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப இதை ஒரு சுமை மிக்கதாக அப்படி இதை அவங்க செய்தார்கள் ஆண்டவராகிய யெஷுவா வாழ்ந்த அந்த காலகட்டத்தில். இப்போ அந்த நேரத்தில் தான் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு இந்த ஓய்வு நாளுடைய உண்மையான விளக்கத்தை காண்பிக்கிறார். இப்போ அவருடைய பார்வை என்ன அதை குறித்து அப்படிங்கிறத அவர் தன்னுடைய செயல் மூலமாக காண்பிக்கிறார். வாசிங்க மார்க் 2 அதிகாரம் அதனுடைய
23-27 வரைக்கும் நீங்க படித்துக் கொள்ளுங்க. 23-27 வரைக்கும் படித்துக் கொள்ளுங்க. அதுல 27வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போமாக. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. சொல்றாரு, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. தொடர்ந்து படிங்க. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். லார்ட் ஆஃப் ஷபாத் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். அப்போ அவரை பொறுத்தவரை ஓய்வு நாள் என்பது அந்த நாள் வந்து அவங்க வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த 5 விதங்கள்ல, அதாவது ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது, அதாவது உலக பிரகாரமான வேலையை செய்யாமல் இருந்து தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பது, அதெல்லாமே அவரும் செய்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியத்துக்கு அவர் முரண்படவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இப்படி இப்படி கொண்டாடணும்னு சொல்லப்பட்ட காரியத்துக்கு அவர் உடன்படவில்லை. சாரி, அதுக்கு அவர் வந்து முரண்படலை. உடன்பட்டார், முரண்படவில்லை. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு அவர் முரண்படவில்லை, உடன்பட்டார். அது அவரும் செஞ்சார், அந்த 5 காரியங்களை செய்தார். லூக்கா 4:16 பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். லூக்கா 4 அதிகாரத்தினுடைய 16 வசனத்தை படிக்கும்போது, 16 லூக்கா 4:16, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்ப பாருங்க, ஓய்வு நாள்ல அங்கே கொண்டாடப்பட வேண்டிய விதம், 5 விதத்தை நம்ம கவனிச்சோமே, அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு ஓய்வு நாள்ல? அவரும் தேவ சமூகத்துல போய் இழைப்பாறி இருக்கிறார். அவரும் வந்து அந்த நாள்ல தேவ சமூகத்தில் இழைப்பாறி இருக்கிறாரு. பரிசுத்தத்துக்காக அவரும் அந்த அந்த நாள் அதை வாஞ்சித்திருக்கிறார். அவர் தான் பரிசுத்தர், பாருங்க. அதே மாதிரி அவரும் வேதத்தை படிச்சிருக்கிறாரு, அந்த நாளில் பூரித்திருக்கிறார், கொண்டாடி இருக்கிறார் மனமகிழ்ச்சியோடு. இப்படி அவரும் எல்லாமே பண்ணியிருக்கார். அந்த 5 காரியங்களையுமே அவர் செய்திருக்கிறார். அதோடு கூட சேர்த்து இவங்க தேவையில்லாத பாரம்பரியமான காரியங்களெல்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கிறத உடைக்கும்படியாக அந்த நாளில் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தேவனுடைய கிரியைகளை மனிதர்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய நல் ஈவுகளை மனிதர்களுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் இந்த 4 சுவிசேஷங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் மட்டுமே நம்முடைய அருமை ஆண்டவர் யேசுவா 7 விதமான அற்புதங்களை செய்திருக்கிறத நம்ம படிக்கலாம். நீங்க இதை குறித்து தெளிவாக நீங்க பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துடைய 2 வருகையில அந்த ஆதியாகமத்தில் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆயத்தங்களை பற்றி அதில் நான் பேசியிருக்கிறேன். கர்த்தரை பேச வைத்திருக்கிறார். அதுல வந்து அந்த ஓய்வு நாளுடைய அற்புதங்கள், 7 விதமான அற்புதங்களையும் நான் அதில் பேசியிருக்கிறேன். நீங்க அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த சுவிசேஷங்களில் மட்டுமே, ஓய்வு நாளில் மட்டுமே ஆண்டவர் 7 விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய செயல்களை மனிதர்களுக்குள்ளே நடப்பிக்க வேண்டும். தேவனுடைய செயல்களை மனிதர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அந்த நாளில் தேவனுடைய நன்மையான ஈவுகளை மனிதர்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த ஓய்வு நாளை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் ஜபாலயத்தில் அற்புதம் செய்கிறாரு. திமிர்வாதக்காரனை சுகமாக்குறாரு. 38 வியாதிப்பட்டவனை சுகமாக்குனது அந்த ஓய்வு நாளில் தான். அவங்களுக்கு கோபம் வருது. என்னையாவது ஓய்வு நாளில் செய்யத்தகாதெல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் வந்து இந்த அஞ்சோட சேர்த்து இன்னும் நிறைய வேற நிறைய பாரம்பரியமான காரியங்களை உள்ளே புகுத்தி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. பட் ஆண்டவர் இந்த 5வது காரியத்தோடு 6வதாக தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாகவும் இந்த நாளை அவர் ஒதுக்கி கொண்டார். அதே போல் நம்மளும் என்ன செய்யலாம் அந்த ஓய்வு நாளில்? நம்ம ஏற்கனவே கண்ட 5 செய்வதோடு இல்லாமல் 6வதாக இந்த ஓய்வு நாள் என்று சொல்லும்போது இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாளில் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவங்களுடைய நன்மைக்காக ஜெபிப்பது, நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை செய்வது,
இப்படி தேவனுடைய செயல்களை மற்றவங்களுக்கு நன்மை செய்வது, மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வது, அதற்கெல்லாம் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ தேவனுடைய செயல்களை மனிதர்களுக்குள்ளாக கொண்டு வருகிற நாள் இந்த ஓய்வு நாள். அப்போ ஆண்டவர் யெஷுவா, அவரை பின்பற்றுகிற நாம் அந்த ஐந்தோடு கூட சேர்த்து இந்த ஆறாவது காரியம் அவர் செய்தது போலவே நாமும் இதையும் செய்ய வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையார் இதை நாம் இங்கே படித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இப்படிதான் அந்த ஓய்வு நாளை பார்த்தார். தேவனுடைய செயல்களை மனிதர்களுக்குள்ளாக கொண்டு வருகிற நாளாக இந்த ஓய்வு நாளை பார்த்தான்னு சொல்றாரு. ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனுஷன் ஒன்றும் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல. நம் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நம்ம படிக்கிறோம். இது ஐந்தாவது, புரிந்து கொண்டீர்களா? ஐந்தாவது காரியம். சரி, இப்போ ஆறாவதாக, ஆதி சபையில் ஓய்வு நாளும் வாரத்தின் முதல் நாளும். இப்போ தாங்க நம்ம கதைக்கு வர்றோம். முக்கியமாக நம்ம பார்க்கறதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கதை வருது. இப்போ ஆதி சபையா பவுல் பேதுரு அவங்களாம் வாழ்ந்தாங்களே, அன்னைக்கு இந்த ஓய்வு நாளை பற்றி என்ன, வாரத்தின் முதல் நாள் என்ன, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா இன்னைக்கு ஏழாம் நாள் ஆசரிப்பு செய்கிறவங்க இன்னைக்கு வந்து ஓய்வு நாள்காரர்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்லாம் இன்றைக்கி இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் சரியா? இல்லை நம்ம பெந்தேகோஸ்தே சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சரியா? என்னங்க இது, எது சரி? சரி, இப்போ அப்போஸ்தலர் 15 அதிகாரம் அதனுடைய 20-21 ரெண்டு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களை வாசிப்போமாக. விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியமானவைகளுக்கு வேசிதனத்திற்கும், அசூசியமானவைகளுக்கும் வேசிதனத்திற்கும், நொறுங்குண்டு செத்ததற்கும், இரத்தத்திற்கு விலகி இருக்கும்படி, விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். வாசிங்க வாசிங்க. மோசேயின் ஆகமங்கள் பாருங்க, அவர்களுக்கு எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். இப்படி எல்லாம் அந்த ஆதி சபையினுடைய காரியங்கள் அவங்க எப்படி எல்லாம் இருக்கணும், புறஜாதிகள் எப்படி எல்லாம் இருக்கணும்ங்கிறத சொல்லிட்டு மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்கள் உண்டே என்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த நொறுங்குண்டு செத்ததுக்கு விலகணும், ரத்தத்திற்கு விலகணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்வதை நம்ம சொல்றோம். நம்ம அதை அவங்களுக்கு அடிப்படை உபதேசமாக நாம் அதை சொல்லுகிறோம். புறஜாதிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். மீதி உள்ள காரியத்தை அவங்க எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஓய்வு நாளில் மோசேயின் ஆகமங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது அல்லவா, அதை பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அங்கே அவங்க கேட்டு மீதி உள்ள காரியங்களை தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு இங்கே சொல்றத படிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன தெரியுது, ஆதி சபையிலும் ஓய்வு நாளை அவர்கள் ஆசரித்திருக்கிறார்கள். அந்த நாளில் வேதத்தை படித்திருக்கிறாங்க, வேதத்தோடு நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள், தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள் ஓய்வு நாளில். ஆகவே புதிய ஏற்பாட்டு சபையில் ஓய்வு நாள் இல்லை என்று சொல்ல முடியாது, இருந்திருக்கிறது அன்றைக்கு. அதெல்லாம் பாருங்க, பவுல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓய்வு நாளில் தான் கரெக்டாக ஜெபாலயத்துக்கு போவாங்க. போயிட்டு யூதர்களும் புறஜாதிகளும் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசுவா தான் இந்த மெஷியாக், இந்த கிறிஸ்து அவர் தான் என்பதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதை சொல்லுவாங்க. அப்போ ஆதி சபையிலேயும் ஓய்வு நாள் இருந்திருக்கிறது. அன்னைக்கு அவங்க தேவ சமூகத்துக்கு போயிருக்காங்க. என்னன்னா, ஆண்டவர் இயேசுவை போலவே அவங்க செய்திருக்காங்க. இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் செஞ்ச மாதிரி அந்த மாதிரியான பாரம்பரியத்துக்குள்ளாக அவர்கள் போகவில்லை. நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்துருக்கிறாங்க, ஜபத்துல நேரத்தை செலவழிச்சிருக்கிறாங்க, கத்தரை நல்லா ஆராதிச்சிருக்கிறாங்க. அந்த நாள் ஃபுல்லா உட்கார்ந்து தன்னை சுத்திகரித்து இருக்கிறார்கள், நல்லா மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க, நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்ருக்காங்க, அந்த நாளில் நல்லா அப்பம் பிட்டிருக்கிறார்கள், எல்லாம் நடந்திருக்கு. சரி, அப்போ வாரத்தின் முதல் நாள் என்ன? ஏன்னா ஏழாம் நாள் காரங்க சொல்கிறாங்களே, ஏழாம் நாள் செவன்த் அட்வென்டிஸ்ட். அப்போ வாரத்தின் முதல் நாள் மத்தேயு
28 அதிகாரம் அதனுடைய 1-7 வரைக்கும் நீங்க படித்துக் கொள்ளுங்க. நான் அதுல வந்து முதல் வசனத்தையும் 7 வசனத்தையும் நான் படிக்கும்படியாக கேட்கிறேன். அந்த முழு 1-7 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்க. மத்தேயு 28:1 வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனாள் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். சரி, 7 வசனம் படிங்க. 7 வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். சரி, அப்போ இங்க படிக்கும் போது இந்த வாரத்தின் முதல் நாள் தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த வாரத்தின் முதல் நாள். அப்ப இந்த ஆதி சபையார் என்ன செய்தாங்கன்னா, 7 நாள்ல வழக்கம் போலவே அது ஓய்வு நாள், அது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த அவர்கள் அடுத்து வாரத்தின் முதல் நாள்லையும் என்ன செஞ்சாங்கன்னா, தேவனை ஆராதித்தார்கள். ஓய்வு நாள் அது ஓய்வு நாள் தான், ஆனா வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை ஆராதிக்கும் நாளாக வைத்துக் கொண்டார்கள். அப்படி ஆண்டவரை சில மணி நேரங்கள், ஒரு குறிக்கப்பட்ட மணி நேரங்கள் நல்லா உட்கார்ந்து ஆராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்க. சபை சரித்திரத்தை சொல்லுது அந்த நாள் அவங்களுக்கு எப்படின்னா, வர்ஷிப் அண்ட் ஒர்க், வர்ஷிப் அண்ட் ஒர்க். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. 7 நாள் ஃபுல்லா தேவ சமூகம்தான், 8 நாள் அதாவது வாரத்தினுடைய முதல் நாள், 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வாரத்தின் முதல் நாள் அன்னைக்கு ஆராதனையோடு நல்லா அந்த நாளை தொடங்கி நல்லா ஆராதனை பண்ணிட்டு வேலைக்கு போய்விட்டார்கள். ஆதியாகமம் 2:15 அதை படிக்கும்போது அது இந்த அடிப்படையில் தான் அவங்க அதை செய்தாங்க. ஆதியாகமம் 2:15 வாசிங்கன்னா, வாசியுங்கள். ஆதியாகமம் 2 அதனுடைய 15 வசனத்தை வாசிப்போமாக. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அந்த பண்படுத்தவும்ங்கிற இடத்துல ஓபேட் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். அந்த ஓபேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒர்க் அண்ட் வர்ஷிப் இந்த ரெண்டுமே அதுக்குள்ள இருக்கு. ஆகவேதான் ஆண்டவர் யெஷுவா உயிர்த்தெழுந்த அந்த நாள்ல முதல்ல வர்ஷிப் பண்ணிடுவாங்க, அப்புறம் ஒர்க்குக்கு போவாங்க. பட் 7 நாள் அவங்களுக்கு அன்றைக்கு இருந்தது போலவே எப்படி அந்த 5-6 விதத்தில் நம்ம ஆண்டவர் யெஷுவாவுடைய மாதிரியை பார்த்து அதோடு சேர்த்து 6 விதங்களில் அந்த ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிப்பார்கள். இதுதான் ஆதி சபையினுடைய நிலைமையாக இருந்தது. ஆனால் 200 யூதர்களுடைய பொறுப்பில் இருந்ததான புதிய ஏற்பாடு சபை கிரேக்கர்கள் கையில் வந்து அப்புறம் அது அப்படியே கம்ப்ளீட்டாக ரோமர்களுடைய கையில் போச்சு. கான்ஸ்டன்ட் என்கிறதான ரோம அரசன் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், கம்ப்ளீட்டாக யூத வேர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக, ஏன்னா ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பிடிக்காது, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் உடைத்து எபிரே பைபிள் இருந்ததான அந்த ஆர்டரை விட்டுட்டு அந்த ஆர்டரெல்லாம் மாற்றி, அது கிரேக்கர்கள் இருக்கும்போதே பண்ணிட்டாங்க, எல்லாம் மாற்றி இப்படியாக செய்து விட்டார்கள். அதில் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி இந்த உருவ வழிபாடு அதெல்லாம் கொண்டு வந்த மாதிரியே இந்த 7 நாளை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டு அது யூதர்களுக்குரியது என்று சொல்லிவிட்டு வாரத்தின் முதல் நாள் தான் ஓய்வு நாள். ஆண்டவரை ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த வாரத்தின் முதல் நாள் வந்து குடித்து வெறித்து கூடி கேளிக்கை செய்கிறதான நாளாக அவங்களுக்கு அது இருந்துச்சு. வாரத்தில் முதல் நாள் அவங்க நாளை தொடங்கும் போதே அப்படியெல்லாம் பண்ணிட்டு தான் வேலைக்கு போவாங்க. அடுத்த நாள்ல இருந்து வேலை, முதல் நாள் ஃபுல்லா நல்லா கேலி பண்ணிக்கொண்டு குடித்து வெறித்து அப்படி இருந்து அப்புறமா வேலைக்கு போவாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவங்களான உடனே அந்த நாளை, இன்னும் சொல்ல போனா சண்டே இல்லைங்களா, அதனால அந்த நாளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது சூரியனுடைய நாளாக இருக்கிறபடினால அந்த நாளையே ஆராதனையின் நாளாகவும் அந்த நாளையே ஓய்வு நாளாகவும் மாற்றிவிட்டார்கள். இது அப்படியே நடைமுறை வழக்கத்தில் அப்படியே வந்துவிட்டது. இதுதான் ஆதி சபையினுடைய நிலைமை, இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. சரி, இப்போ 7 கருத்துக்குள்ள வருகிறோம். இன்றைய சபையாகிய நமக்கு ஓய்வு நாளும் வாரத்தின் முதல் நாளும்
சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மை பற்றி என்ன? சபை வந்து காலாகாலமாக வந்து இப்படி ஒரு செட்டப்பில் வந்துருச்சு, இப்படி ஒரு செட்டப்பில் வந்துருச்சு. அது இல்லாமல் நம்ம புறஜாதிகள், நம்ம இன்னொரு நாட்டில் நம்ம இருக்கிறோம். இப்போ யூதர்கள் அவங்க வந்து யாவே வந்து தேசிய கடவுள், அவங்களுக்கு நேஷனல் காட். இப்போ நம்ம வேதத்தில் படிக்கிற இந்த கடவுள் வந்து யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தேசிய கடவுள், அவங்களுடைய நாட்டினுடைய கடவுளே அவர் தான். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறதான இந்த நாடுகள் எல்லாம் நிறைய மற்ற மார்க்கங்கள், நிறைய வழிபாடுகளை செய்கிறதான நாட்டில் இருக்கோம். இங்கே பின்பற்றப்படுகிற முறைகள் எல்லாம் வேறு. அப்போ இதை நம்ம எப்படி கையாளுவது, இதை நம்ம எப்படி நம்ம வந்து அனுசரிப்பது அப்படின்னா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம இருக்கிற கலாச்சாரம் எல்லாமே வேற. அப்போ இதை நம்ம எப்படி நம்ம கையாளுவது அப்படின்னா, வீட்டிலே இருக்கிறவர்கள், குடும்பமாக இப்போ குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டிலே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அல்லது அந்த சனிக்கிழமை நாளில் வேலை செய்கிறவங்களுக்கு அன்னைக்கு எடுப்பதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்னாலும் சரி, அல்லது கட்டாயமாக வீட்டில் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களாக இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க அந்த நாளை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் குடும்பமாக எல்லாரும் கூடி, ரட்சிக்கப்பட்டவங்க, கணவன் மனைவி பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்க, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் குடும்பமாக கூடி வேதத்தை படிக்க, ஒருத்தரை ஒருத்தர் ஆசீர்வதித்து நல்ல ஆண்டவரை பாடி அப்படியே அந்த நாளை தொடங்கணும். சனிக்கிழமை நாளில் ஜபாலயத்தில் வந்து, தேவ சமூகத்தில் வந்து அன்றைக்கு நல்ல பாட்டுகளை பாடி, நல்ல கர்த்தரை ஆராதித்து, தன்னுடைய குறைகளெல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தன்னை சரிப்படுத்தி கொண்டு முடிந்த அளவுக்கு அந்த நாள் முழுவதும், அந்த நாளில் அதிகமான நேரம், ஏன்னா இப்போ நமக்கு சிலருக்கு ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் வீட்டில் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கிறதுனால அவங்க டக்குன்னு வந்துருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்யணும், அதனால் அந்த நாளில் முடிந்தவரை அதிகமான நேரம், அந்த நாள் முழுமையாக தேவ சமூகத்தில் செலவிட முடியாவிட்டாலும் அந்த நாளில் அதிகமான நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் தேவனுடைய சபையில் இருந்துட்டு அப்புறமா அவங்க வீட்டில் போய் மற்ற காரியங்களை கவனிக்கலாம். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை நாள், அது ஓய்வு நாள் அல்ல, அது ஆண்டவரை ஆராதிக்கும் நாள். இப்போ நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஊர்களில், நம்ம நாடுகளில், நம்ம இருக்கிற நம்ம இந்திய தேசத்துலலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் ஃபுல் ரெஸ்ட் டேயாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை நாம் ஆராதனை நாளாக வைத்துக்கொண்டு அந்த நாளையும் நாம் கர்த்தர் சமூகத்தில் செலவழிக்கிற நாளாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இப்போ சனிக்கிழமை வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை தேவ சமூகத்தில் செலவழிக்கிற நாளாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆதி சபையிலலாம் நம்ம பழைய பரிசுத்தவான்களெல்லாம் இந்த சனிக்கிழமை நாளை வந்து சுத்திகரிப்பு நாளாக வைத்திருந்தாங்க. இது ஒன்று நான் சொல்கிறது வேதத்துக்கு புறமான காரியம் இல்லை, நம்ம கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒன்று கிடையாது. சனிக்கிழமை நாள் வந்து சுத்திகரிப்பு நாள். பழைய பரிசுத்தவான்கள், நீங்கள் சிபிஎம், ஏசிஏ, கிருபாசனம் இந்த மாதிரியான சபையில் அந்த ஆரம்ப நிலைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களை இன்றைக்கும் அந்த சபைகளெல்லாம் இன்றைக்கும் அதை பின்பற்றுகிற தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்கள் இருக்காங்க. சனிக்கிழமை நாள் என்பது சுத்திகரிப்பின் நாள். அன்றைக்கி சுத்திகரிப்பு கூட நடக்கும், காலையில் சுத்திகரிப்பு கூட்டம், அப்புறம் சாயங்காலம் காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. சில தேவ மனிதர்கள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், வேலைக்கு போகிறவங்க டீச்சர்ஸ், இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து ஸ்கூல்லலாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவ் இருக்கும். இப்போ இன்றைக்கி தான் வந்து எல்லாம் வேலை வேலைன்னு ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வேலை வாங்க பார்க்குறாங்க. இன்றைக்கி அப்படி பிசாசானவன் தந்திரமாக நுழைந்து ஏழு நாளையுமே வேலை நாளாக மாற்றும்படியாக அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அன்னைக்கு சனி ஞாயிறு கம்பல்சரி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கெல்லாம் லீவ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சராக இருந்த ஒரு ஐயா எனக்கு சொன்னாங்க, சனிக்கிழமை காலையில் நாங்கள் போவோம் பிரதர் ஃபைத்தோமுக்கு போவோம், போனால் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 8 மணிக்கு அங்கே ஆராதனை முடியும், 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம், 8:30 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். வந்து வீட்டில் வந்து படுத்தோன்னா தலகாணி எங்கே போச்சு எதுவுமே தெரியாது, அசந்து தூங்கி அடுத்த நாள் காலை கிளம்பி வேலைக்கு போகும்ன்றதார். அந்தளவுக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம். சனிக்கிழமை காலையில் போனால் ஜெப வீடு தான்,
காலையில் அங்கே தான் மதியம் ஏதோ கஞ்சியோ இல்லை ஏதோ ஒரு சாம்பாரோ கலந்து ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, சந்தோஷமாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஒரு ஜபம், 6 மணிக்கு காத்திருப்பு கூட்டம், அடுத்து நைட்டு யூத் ப்ரேயரு வாலிபர்களுக்குரிய கூட்டம் 9 மணிக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழும்பி எங்கள் சபையில் ஃபெய்த்தோமில் சாப்பாடெல்லாம் சமைச்சு, அடுத்து ஆராதனை முடிஞ்சவுடனே சண்டே ஸ்கூலு, அது முடிஞ்சதுக்கப்புறம் அவுட் ப்ரீச்சிங் வெளியே போவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ஆராதனை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அதை முடிச்சுட்டு தாங்க நாங்கள் வீட்டுக்கு வருவோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். அப்படியெல்லாம் அந்த நாட்களில் கத்தர் சமூகத்தில் நேரத்தை செலவழித்தவர்கள் உண்டு. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, சனிக்கிழமை அது ஓய்வு நாள், ஓய்வு நாள் தான், ஓய்வு நாள்லாம் மாறலை, ஓய்வு நாள் ஓய்வு நாள் தான் சனிக்கிழமை. பட் நம்முடைய நாட்டினுடைய சூழ்நிலைகள் நாட்கள் எல்லாம் விஷயம் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால, ஒவ்வொரு கலாச்சாரம் அனுசரிப்புகள் எல்லாம் மாறி மாறி இருக்கிறபடினால, வீட்டிலே இருக்கிறவங்க சனிக்கிழமை நாளை நன்றாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், ஞாயிற்றுக்கிழமை நாளையும் கத்தரை நல்லா ஆராதித்து பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல வேலை செய்கிறவங்க அந்த நாளில் லீவு போட முடியல, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சனிக்கிழமையினால ஒன்றுமே அவங்களால செய்ய முடியாது நம்ம இருக்கிற நாட்டில். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளை முழுவதுமாக கத்தருக்கு கொடுக்க, தேவ சமூகத்தில் வரணும், அந்த நாளில் வீட்டில் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் அங்கே வீட்டிலையும் இருந்து தேவ சமூகத்தை அந்த நாளை செலவழிக்க முடியாக. அதே போல் ஈவினிங் சர்வீஸ் இருக்கும், ஈவினிங் சபையில் நிகழ்ச்சிகள் நடக்கும், அதெல்லாம் பங்கெடுக்கும், தவறாமல் பங்கெடுக்க முடியாக. இப்படியாக அந்த ஒரு நாளையாவது ஆண்டவர் சமூகத்தை அந்த ஒரு நாளை கம்பல்சரி கொடுக்கணும். ஒரு நாள் என் வாழ்நாளில் வாரத்தில் ஒரு நாள் கத்தருக்கு என்ற அந்த நாளை கொடுக்க வேண்டும். இப்படி தான் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இதை கை கொள்ள வேண்டிய முறையாக இருக்கிறது. ஆகவே நம்ம இப்படி அதை பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதனால் 7ஆம் நாள்காரங்க சொல்கிற மாதிரி 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள், அதனால் வாரத்தில் முதல் நாள்லாம் எங்களுக்கு ஆராதனை கிடையாது, நோ அப்படிலாம் கிடையாது. அதே போல நம்ம ஆவிக்குரிய வட்டாரங்களில் சொல்லப்படுவது போல வாரத்தின் முதல் நாள் சண்டே வந்து அது ஓய்வு நாள், நோ அதுவும் இல்லை. 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் தான், ஆனால் அந்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை ஆராதிக்கும் நாள், ஆண்டவரை ஆராதிக்கும் நாள் அந்த நாள். இப்படியாக நாம் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, 8வதாக ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு புரிந்ததா தெளிவாக? அதனால் வீட்டில் இருக்கிறவங்க, ஊழியத்தில் இருக்கிறவங்க இந்த சனி ஞாயிறை வந்து ரொம்ப விசேஷமாக, சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்னைக்கெல்லாம் நல்ல விசேஷமாக. நாங்கள் எங்கள் சபையில் சபை நடக்கிற காலகட்டத்தில் நடந்த வரைக்கும் சரி, இனி நடக்கும்போதும் சரி, நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு ஷபாத் ஷலோம் என்கிற பேரில் எல்லாரும் ஒரு 10 மணி 10:30 மணிக்கு எல்லோரும் வந்து கூடுவாங்க. எல்லாரும் கூடி அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த கூட்டம் எப்போ முடியும்னே தெரியாது, எப்போ வேணாலும் முடியும் அப்படின்னு. கிட்டத்தட்ட நல்லா 1 மணி வரைக்கும், சில இடத்துல 1:30 மணி வரைக்கும்லாம் கூட போயிருக்கு. 1:30 மணி வரைக்கும் நல்லா பாடல்களை பாடி, சில காரியங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணி, ஆவியில் நிறைந்து, அடுத்து நல்ல வேதத்தை நல்லா உட்கார்ந்து எபிரேயத்தில் வேதத்தை படித்து நன்றாக நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம். செய்துவிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜனங்களுக்கு அன்னைக்கு நாளெல்லாம் சபைக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் செட்டப் வந்துடும். சபையை க்ளீன் பண்ண, எல்லாம் செய்ய, தேவனுடைய காரியத்தில் ஈடுபட அப்படியே இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் குறைந்தது 4 மணி 4:30 மணி ஆயிரும். ஆக மொத்தம் அந்த நாள் ஃபுல்லாக சபை தான் அவங்களுக்கு. அப்படி இயல்பாகவே அப்படி செட் பண்ணிட்டோம். அந்த நாளுக்கு பேர் ஷபாத் ஷலோம், அப்படிதான் அந்த நாள். சமாதானமும் இழைப்பாறுதலுமாக தேவ சமூகத்தில் செலவழிக்கிற நாள். அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஆராதனை எங்களுக்கு உண்டு, அது ஆராதிக்கிற நாள். அன்னைக்கு சாயங்காலம் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜபம், அப்படி 1 மணி நேரம் ஜபம், எல்லாமே உண்டு. ஆகவே அருமையானவர்களே, இப்படி நாம் அதை பேலன்ஸ் பண்ணி இந்த நாட்களில், ஏன்னா நம்ம இருக்கிற நாடு வேற, இஸ்ரேலில் நம்ம இல்லை, நம்ம வேற ஒரு நாட்டில் இருக்கோம். ஆகவே அதையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. ஸோ ஆதி சபையார் நமக்கு மாதிரியாக இருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் நாம் அதை பின்பற்ற நாம் பழகிக்கொள்ள வேண்டும். சரி, 8வதாக இந்த ஓய்வு நாளினுடைய ஆவிக்குரிய படிப்பினை என்ன என்றால், ஏன் ஆண்டவர் இந்த ஷபாத் இந்த 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கொடுத்து ஏன் இந்த 4வது கட்டளையை கத்தர் கொடுத்தாரு, இதில் என்ன ஆவிக்குரிய பாடம், இது வந்து ஒரு நடக்க போகிற நிஜமான காரியத்தினுடைய நிழலாக இருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம்
அதனுடைய 7-13 வரைக்கும் வாசிக்கும் போது நம்ம முடிவுக்கு நேராக நாம் கடந்து வருகிறோம். இப்ப வாசிங்க எபிரேயர் 4 அதனுடைய 7-13 வரைக்கும் படிக்கும் போது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருந்தபடியே இன்றும் என்றும் சொல்லாததினாலே, இன்று என்று சொல்லாததினாலே பின்னும் ஒரு நாளை குறிக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடியே இன்றும் என்றும் சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறலுக்கு உட்படுத்தி இருந்ததால் பின்பும் அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார். யோசுவா அவங்களை இளைப்பாறலுக்கு உட்படுத்தி இருந்திருந்தால் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கு. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்ப இந்த ஷபாத் அப்படிங்கிற நாள் கத்தர் இதை ஏன் வைத்தார் அப்படின்னா, இது இனி வரப்போகிற ஒரு நாளுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. என்ன நாள்? நிரந்தரமாக நாம் ஆண்டவரோடு போய் இளைப்பாற போகிற நாள். நிரந்தரமா நம்ம கத்தரோட போய் யுகா யுகமாக இளைப்பாருகிற ஒரு நாளுக்கு முன்னடையாளமாகத்தான் இந்த ஷபாத். வாரத்தில் ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நேரத்தை செலவழித்து அவரோட இழைப்பார் நம்ம இங்க பழகலைன்னா அங்க பழக முடியாது. அதை நம்ம இங்க பழகணும். அதுக்குதான் இந்த நாள். படிங்க, தொடர்ந்து படிங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல. பாருங்க, இப்ப அதை கொண்டு வரார். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தார். பாருங்க, அந்த ஷபாத் அதை கொண்டு வருகிறார். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். வாசிங்க. ஆகையால் அந்த திருஷ்டந்தத்தின்படியே ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவுள். நம்ம வந்து கீழ்ப்படியாமையை காண்பித்து நாம் இந்த பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. எந்த பாக்கியம்? அந்த நிரந்தர ஓய்வு. நம்ம எல்லாருக்கும் நிரந்தர ஓய்வு இனி வரப்போகிறது. இளைப்பாறுதல் இனி வரப்போகிறது. இளைப்பாறுதல் வரப்போகுது. நிரந்தர இழைப்பாள், எட்டர்னல் ரெஸ்ட். அதற்கு ஒரு ஷேடோவாக, அதற்கு ஒரு நிழலாகத்தான் இந்த ஷபாத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, அதுல வந்து தேவனுடைய வார்த்தை தான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதை காண்பிக்கும்படியா இதோடு சம்மந்தப்படுத்தி சொல்றாரு. பாருங்க, வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதுவாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமாயும் இருக்கிறது. அப்போ இந்த ஓய்வு நாள் என்பது என்ன அப்படின்னா, நிரந்தர இடைப்பாறு நாம் போய் அடைய போகிற ஆண்டவரோடு யுகாயுகமாய் நிரந்தரமாய் நாம் இடைப்பாற போகிறோமே அதற்கு முன்னடையாளமாக இருக்கிறது. அதை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நாளில் அந்த வாரத்தில் ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கத்தர் சமூகத்தில் இளைப்பாற பழகு. ஆண்டவரை பாடி துதித்து வேதத்தோட நேரத்தை செலவழித்து பரிசுத்தத்தை வாஞ்சித்து அங்கே மகிழ்ந்து கழிகூற பழகு. யுகாயுகமாக ஆண்டவரோடு தானே இப்போ இளைப்பாற போகிறோம். அதற்கு இங்கே பழகுவதற்குரியதான ஒரு அனுபவம் தான் இந்த ஷபாத். அதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க, மிகப்பெரிய பாக்கியம். சனிக்கிழமையும் தேவ சமூகத்துக்கு வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் தேவ சமூகத்துக்கு வர்றாங்க. ரெண்டு ரெட்டிப்பான பாக்கியம் அவங்களுக்கு. வீட்டிலே இருந்து வேலை செய்கிறவர்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு பரவாயில்ல. அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த முதல் நாள் அந்த ஒரு நாளையாகிலும் தேவ சமூகத்தில் இருந்து நேரத்தை செலவழிக்க வேண்டும். இப்படியாக கத்தர் அந்த காரியங்களை நமக்கு செய்கிறார். சனிக்கிழமை நமக்கு வேலையை விட்டுட்டு வர்றதுக்கு சுயாதீனம் இருக்குது.
நமக்கு அதற்குரிய உரிமை இருக்கிறது, சூழல் இருக்குன்னா அந்த நாளை அப்படி ஆண்டவர் சமூகத்தில் செலவழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல ஒரு காரியம், ரொம்ப நல்லது. அதெல்லாம் நம்ம வந்து ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பினால் செய்வது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 அதனுடைய 13 வசனத்தை படிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 அதனுடைய 13 வசனத்தை படித்தால், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு விட்டு எழுந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் விட்டு என்ன செய்கிறார்களாம், இளைப்பாறுகிறார்களாம். அவர்களுடைய கிரியைகள் அவரோ அவர்களோடு கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளவு பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அப்போ அவரோடு கூட இளைப்பாறுகிற ஒரு பாக்கியம் நமக்கு வரப்போகிறது. அந்த இளைப்பாறுதலுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்படணுங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு நாளை ஆண்டவர் பிரத்யேகமாக மனிதனுக்கென்று ஒதுக்கி தந்திருக்கிறார். பிரதர் சிஸ்டர், நமக்கு எல்லாம் நிரந்தரமான இழைப்பார்கள் ஒரு நாள் இருக்கு. பிரதர், இங்க உங்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காருது போர் அடிச்சதுன்னா நீங்க அங்க போக முடியாது, நீங்க நானும் அங்க போக முடியாது, அந்த நிரந்தரமான இழைப்பார்கள் கூட பிரவேசிக்க முடியாது. அதனால இந்த நாள் இங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாள், உங்களுக்கு சனிக்கிழமை தேவ சமூகத்தில் உட்காரக்கூடிய நாளாக உங்களுக்கு வீட்டில் அப்படி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்குன்னா அந்த அந்த நாளை தேவ சமூகத்தில் உட்காரணும். அப்படி நீங்கள் அந்த சனிக்கிழமை வரைக்குமே வேலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளை கண்டிப்பாக தேவ சமூகத்துக்கு என்று செலவழிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 7 வேலைக்கு போய் தேவ சமூகத்தில் நேரம் கொடுக்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைங்க. கண்டிப்பா நீங்க இந்த நிரந்தர இழைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பதை அப்படிப்பட்டவங்க மனதில் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. சபை கூடிவர்களை விட்டு விடுவது துணிகரமான பாவம். ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக இருக்கிறவங்க சபை கூடிவர்களை விட்டுவிட்டு அந்த நாளில் உலக வேலைக்கும் சொந்த வேலைக்கும் போவது துணிகரமான பாவம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே நிரந்தர இழைப்பாறுதலுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். சரி, கடைசியாக 9, இந்த இழைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போக தான் நம்முடைய ஆண்டவர் யேசுவா வரப்போகிறார். சரி, 9, 4 எழுத்துக்கும் இந்த 4 கட்டளைக்கும் உள்ள இணைப்பு என்ன? இந்த ஷபாத் தான் 4 கட்டளை, இழைப்பாறுதல் ரெஸ்ட். இப்ப 4 கட்டளை அப்படி இருக்கு, 4 எழுத்து என்ன அப்படின்னா எபிரேயத்தில் 4 எழுத்து 119 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4 எழுத்து என்னன்னா டாலேத். டாலேத் அப்படின்னா வாசல். அப்போ இந்த நிரந்தரமான இழைப்பாடலை நாம் அடைய போகிறோமே, அதை இந்த பூமியில் நமக்கு அந்த இழைப்பாடல் கூட கொண்டு போவதற்கு வாசல் யார்? ஒரு வாசல் நமக்கு இருக்கிறது. யோவான் 10 அதனுடைய 9:10 வசனத்தை வாசிப்போமாக. யோவான் 10 அதனுடைய 9 வசனத்தை வாசிங்க. நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த இந்த உண்மையான நிரந்தர இழைப்பாறுதலை நமக்கு கொடுப்பதற்கு வாசல் யார் அப்படின்னா நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு, யேசுவா அவர்தான் வாசல். அதனாலதான் மத்தேயு 11:28 வசனத்தை படிக்கும்போது அந்த வாசலாய் இருக்கிறவர் தன்னிடத்துல எல்லாரையும் அழைக்கிறார், எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம எல்லாரையும் கூப்பிடுறார். பாருங்க, மத்தேயு 11:28 வசனத்தை படித்தால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறார். வாருங்கள், நான் உங்களுக்கு ஷபாத் ரெஸ்ட் கொடுப்பேன், இழைப்பாறுதல் கொடுப்பேன். அப்போ வாசலாய் இருக்கிற இயேசுவண்டை வந்து அவருக்குள்ளாக நம்மை வைத்துக் கொள்வதுதான் இந்த இழைப்பாறுதலை பெறுவதற்கான வழி. டாலேத், எபிரேயத்தில் டாலேத் என்றால் வாசல். அந்த டாலேத் யாரு? அந்த வாசல் யார்? நம்முடைய ஆண்டவர் யேசுவா.
அடுத்தது 29:30 அந்த இடைப்பாறுதலுக்கு, அந்த நிரந்தர இடைப்பாறுதலுக்கு நாம் எப்படி ஆயத்தப்படணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு பாருங்க. இப்ப ஆண்டவர் இயேசுவின் மூலமாக அந்த வாசல் வழியா உள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம அந்த இடைப்பாறுதலை அடையணுமே, அதுக்கு எப்படி நம்ம ஆயத்தப்படுவது? இயேசுவிடத்துல வந்த நாம் அடுத்து என்ன செய்யணும்? 29:30 வசனத்தை படிங்க. 29:30 வசனத்தை படிக்கும் போது, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்ப ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஆண்டவருடைய நுகம் என்பது தேவ சித்தம், வில் ஆஃப் காட். இயேசுவிடத்துல வந்த நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கணும். மனுஷ சித்தமோ சுய சித்தமோ பிசாசின் சித்தமோ அல்ல, தேவ சித்தத்தை செய்ய நம்மளை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து விட்டு தேவ சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்குதே, அந்த சாந்தம் மனத்தாழ்மை என்கிற அந்த ஸ்வாவத்தை ஆண்டவரிடத்துல கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இப்படி செய்து இந்த அனுபவங்கள்ல வளர வளர வளரதான் அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, தேவ சித்தமாகிய என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அந்த சாந்த மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க, அந்த ஸ்வாவத்தை என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொண்டு நீங்களும் சாந்தம் உள்ளவங்களா மனத்தாழ்மை உள்ளவங்களா இருங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொண்டு அந்த ஸ்வாவத்தை, தாழ்மை சாந்தம் மனத்தாழ்மை என்கிற ஸ்வாவத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் இளைப்பாறுதலை அடைவீர்கள். இந்த பூமியிலேயே நம்முடைய ஆவியிலையும் ஆத்மாவிலையும் நமக்கு இடைப்பாறுதலை கத்தர் கொடுக்குறார். பட் நிரந்தர இடைப்பாறுதல் எப்போ? திரும்ப அந்த வெளிப்படுத்தல் 14:13 வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து, அவர் தான் வாசல் டாலேத், அவர் தான் வாசல். அந்த வாசலண்டை வந்து அவருக்குள்ளாக வந்து உள்ள வந்து கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து கொண்டு நாம் அவருடைய நுகமாகிய தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நாம் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் அவரிடத்துல கற்று நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் ஆக்கும் போதுதான் நமக்கு நிரந்தர இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன இளைப்பாறுதல் அது? இப்ப படிங்க வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அதான் நிரந்தர இளைப்பாறுதல், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். ஒன்று, கர்த்தருடைய வருகை வருவதற்கு முன்பு நம்ம மரித்தா கர்த்தருக்குள்ள மரிக்கணுங்க, கர்த்தருக்குள்ள மரிக்கணும். அதே போல ஆண்டவர் யெஷுவா வருகிற வரைக்கும் நம்ம உயிரோட இருந்தா அவருக்குள், கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா இந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். இளைப்பாறுவார்கள், அவளுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் சமூகத்திலுமே அர்ப்பணிப்போம். இந்த ஷபாத் 4வது கட்டளை ஏதோ ஒரு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒதுக்க கூடாது. நாம் பெறப்போகிற நித்திய இடைப்பாறுதலுக்கு நிழலாக இருப்பது இந்த ஷபாத். கண்டிப்பா மனிதன், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் வாரத்துல எல்லா நாளையும் தேவ சமூகத்துல ஆண்டவரை தேடணும், கர்த்தர் சமூகத்தில் நம்ம நேரங்களை செலவழிக்கணும், ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த நாளை கர்த்தருக்கென்றே தனித்து ஒதுக்கி வைக்கணும். அதுக்கு ரெண்டு ஆப்ஷன், 7வது நாள் சனிக்கிழமை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. வீட்டில் இருக்கிறவங்க 7வது நாளையும் 1வது நாளையும் பயன்படுத்தி கொள்ளணும். வேலைக்கு போறவங்க வேற வழி இல்லை, அந்த வாரத்தின் முதல் நாளை கண்டிப்பாக கர்த்தருக்கென்று ஒதுக்கணும். அது தேவனை ஆராதிக்கிற ஆராதனையின் நாள், அதை கர்த்தர் சமூகத்தில் ஒதுக்கணும். இந்த நிழலை கரெக்டா பிடிச்சாதான் நிஜம்
இங்க பழகணும், இங்க இதுதான் பயிற்சி, இங்க பயிற்சி எடுத்து இங்க கரெக்டா செய்தாதான் இது ரிகார்சல். அப்பதான் அந்த ரியல் ரெஸ்ட், நிரந்தர ரெஸ்ட், நிரந்தர இடைப்பாறுதல் நமக்கு அந்த பரம ராஜ்யத்துல, பரம எருசலேம், பரம சியோனிலே நமக்கு வரப்போகிறது. அந்த இடைப்பாறுதலை கொடுக்க தான் ஆண்டவர் யேசுவா, ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். பிரதர் சிஸ்டர், நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். அருமையான தேவ ஜனமே, நண்பர்களே, நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இந்த மெய்யான இடைப்பாறுதலை பெறும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. எல்லா அர்ப்பணித்தவர்களாக, கனவான்கள் பாக்கியவான்கள் முதல் நாள் நமக்கு ஆராதனையின் நாள். இந்த பேலன்ஸை நம்ம கரெக்டாக கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் நம்ம செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது பிரதர், சிஸ்டர், வீணாக போகாதுங்க. ஆண்டவர் சமூகத்தில் வர்றது நமக்கு ஏதோ ஒரு பேர்டனா இல்லை, எனக்காக உயிர் கொடுத்தேன் ஆண்டவர் சமூகத்துக்கு நான் வர்றேன், அவர் முகத்தை பார்க்க வர்றேன், எனக்கு அது சந்தோஷம், எனக்கு அது வீணே கிடையாது. கர்த்தர் சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வீணாக போகாதுங்க. அதுக்கெல்லாம் நித்தியத்தில் இங்கேயும் பலன் உண்டு, நித்தியத்தில் நமக்கு அருமையான பலன்கள் உண்டு. ஆகவே தான் நம்ம பாடுகிறோம், உம்மோடு செலவிடும் பலவானாய் மாற்றுமையா.
ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. இந்த நாளில் கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்த இந்த நல்ல சத்தியத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவன் தந்திருக்கிற இந்த நான்காவது கட்டளை ஆண்டவரே, இதை எங்களுக்கு இதை சொல்றதுக்காக நான்கு வசனங்கள் இதுக்கு தரப்பட்டிருக்குப்பா. இதை நாங்கள் எவ்வளவு கவனமாக கவனிக்கணும் ஆண்டவரே. சயின்டிஃபிக்காகவே மனிதனுக்கு ஒரு நாள் அவனுடைய பிரெயின் வந்து இளைப்பாறுவதற்கு ஒரு நாள் தேவை, வாரத்தில் ஒரு நாள் தேவை என்பதை விஞ்ஞானமும் சொல்லுகிறது. விஞ்ஞானத்துக்கு முன்பாகவே மெய் ஞானியாக இருக்கிற நீர், ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக இருக்கிற எங்கள் ஆண்டவர் யெஷுவா, எங்கள் யாவே, நீங்க எல்லாத்தையும் அறிந்தவர், எல்லாத்தையும் உண்டாக்குனவர் நீங்க தானப்பா. மனிதனுக்கு ஒரு நாளை சமூகத்தில் நிலைப்பார்வதற்கென்று தந்திருக்கிறீர். என்னுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு நாங்களும் நிரந்தரமாக வரப்போகிற யுகாயுகமா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவழிக்க போகிற அந்த நித்தியமான இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகும்படியாக அதனுடைய நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்க இந்த நாளை, நினைவு கூறுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த நாளை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, உம்மோடு நெருங்குவதற்கு, இன்னும் உம்மோடு உறவாடுவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்கிற நாளாக அந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்க, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை தருவீராக. எங்கள் ஆண்டவர் யெஷுவாவின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி கடந்து போக உதவி செய்வீராக. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எல்லாருக்கும் இதனுடைய மகத்துவத்தை வழங்கிக் கொள்ள உதவி செய்வீராக. அது சீக்கிரம் ஆயத்தப்படுத்தினப்பா. பென் எலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.